بسم الله الرحمن الرحيم <applause> என்னோட கேள்வி என்னன்னா ஒரு பயானில் பெண்களுக்கு பயான் பண்ணும்போது ரசுல்லா சொன்னாங்க தர்மம் கொடுத்தாவது நீங்கள் நரக நெருக நெருப்பதுலேருந்து காத்து கொள்ளுங்கள்னு இருக்காங்க அப்போது வந்து பெண்கள் வந்து காது அணிகள்லாம் கழட்டி போட்டாங்க அப்படின்ற ஒரு ஹதீஸ் இருக்குது அப்போது அந்த மாதிரி அந்த நேரத்தில் ரசுல்லா டேரக்டாகவே நீங்கள் காது குத்தக்கூடாது அப்படின்ற ஒரு எதுவுமே சொல்கிற மாதிரி ஹதீஸ் இல்லை இப்போ நம்ம ஜமாத் சகோதரர்கள் ஜமாத்தில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா காது குத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இது எப்படிப்பட்ட ஒரு இது இதை பற்றி ஒரு விளக்கம் தருவோம் இந்த சகோதரி கேட்டது போன்ற ஹதீஸ் வந்து புகாரி உள்பட பல நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது ஆனாலும் நாம் வந்து காது மூக்கு குத்தக்கூடாது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் காது மூக்கு குத்துவது கூடாது என்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறோம் அப்போ இந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம் இந்த நிலைப்பாட்டை நம்ம எடுத்ததற்கு என்ன காரணம் என்பதை முதல்ல பதிவு செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹு ஆலமீன் மனித குலத்தை படைத்ததை பற்றி சொல்லும் பொழுது உலக்கது ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம் தொண்ணூத்தஞ்சாவது அத்தியாயத்தில் நாலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் மனிதனை அழகான வடிவத்தில் நாம் படைத்திருக்கிறோம் அல்லாஹ் வந்து மனிதர்களை படைத்திருக்கிறான் இது வந்து தான் அழகான வடிவம் இந்த வடிவத்தில் எந்த ஒரு மாற்றத்தையும் செய்ய தேவையே இல்லை அந்த அளவுக்கு அழகான வடிவத்தில் நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் இதை நீங்கள் மனசில் முதல்ல பதிய வைத்துக்கொள்ள வேண்டும் அதே போல் அறுபத்தி ஏழாவது அத்தியாயத்தில் பதினாலாவது வசனத்தில் அலா யலமு மன் ஹலா படைத்தானே அவனுக்கு தெரியாதா படைச்சிருக்கிறானே அவனுக்கு எதை எதை எப்படி செய்யணும் என்று தெரியாதா ஓஹல் லத்தீஃபுல் ஹபீர் அவன் ரொம்ப நுணுக்கமானவன் அனைத்து அறிஞ்சவன் அல்லாஹ் வந்து அனைத்தையும் அறிந்தவனாக நுணுக்கமானவனாக இருக்கும் பொழுது அவனுக்கு இது தெரியாதா என்று அல்லாஹ் கேட்குறான் அப்போ இதில் என்ன விளங்குறது என்று சொன்னால் அல்லாஹ் வந்து எந்த ஒரு படைப்பை படைக்கிறானோ அதை அழகுற படைக்கிறான் அவனை விட ஒரு அழகான ஒரு படைப்பை படைக்க முடியாது என்று இதன் மூலம் வந்து அல்லாஹ் சொந்தம் கொண்டாடுகிறான் அதே போல் அல்லாஹ் தன்னை பற்றி பொழுது அவனுக்கு ஒரு பேர் வைத்து கொள்கிறான் இருபத்தி மூணாவது அத்தியாயத்தில் பதினாலாவது வசனத்தில் பொத்த பார கல்லாகூ அஹசனுல் காலிகின் அல்லாஹ் வந்து படைக்கக்கூடியவர்களிலெல்லாம் ரொம்ப அழகுற படைக்கிறவன் காலிக்குன்னா படைக்கிறவன் அல்லாஹ் வந்து அஹசனுல் காலிக்கின் படைக்கிறவர்களிலெல்லாம் ரொம்ப அழகுற படைக்கிறவன் நான் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து இருபத்தி மூணாவது அத்தியாய இது இந்த வச இந்த வசனங்கள்லாம் வைத்து தான் ஒரு முடிவுக்கு வரணும் இருபத்தி மூணாவது அத்தியாயத்தில் பதினேழாவது வசனத்தில் ஒமா குன்னா அனில் ஹல்கி காஃபிலீன் இந்த படைக்கப்பட்ட பொருள்கள் மனிதன் உள்பட இந்த படைப்பினங்களை பற்றி நாம் வந்து கவனக்குறைவாக இருக்கவில்லை இதில் ஏதோ ஏனோதானோண்டு செய்யும்போது குறைகள் வரும் நம்ம ஒரு பொருளை உருவாக்குறோம் கூடுதலான ஒரு கவனமோ அக்கறையோ இல்லாமல் உருவாக்கணும் என்று சொன்னால் நம்ம நினச்சபடி அது உருவாகாது நல்ல முறையில் உருவாகாது அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால் நான் இந்த படைப்பினங்களை படைக்கிறேன்னு அதெல்லாம் ஏனாவது தான படைக்கிறேன் ஒவ்வொன்றையும் ரொம்ப கவனமாக படைத்தா எப்படி இருக்கும் அப்படி உமாக்குன்னா அனில் ஹல்கி காஃபிலீன் இந்த படைப்பினங்களை விட்டு நம்ம கவனக்குறைவாக நாம் இருப்பவர்கள் இல்லை நான் இருப்பவன் இல்லை அப்படின்னு நல்லா சொல்கிறான் இருபத்தி மூணு பதினேழில் அதே மாதிரி வந்து ஒரு ததரூண அகசனல் காலக்கியன் பாலு என்கிற ஒரு தெய்வத்தை வந்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்கள்கிட்ட போய் ஒரு நபி பிரச்சாரம் செய்யும் பொழுது ததுவுன பகலன் நீங்கள் பாலு என்கிற ஒரு சிலையை வணங்குகிறீர்களா வ ததரூண அகசனல் காளிகையின் படைப்பினங்க படைப்பதில் அழகுற படைக்கிறான அவனை விட்டுடுறீங்களா முப்பத்தேழாவது அத்தியாயத்தில் நூற்றி இருபத்தஞ்சாவது வசனம் அதே மாதிரி வந்து நம்மை மனிதனை பற்றி நோக்கி அல்லாஹ் பேசுகிறான் ஓ சவ்வரக்கும் அல்லாஹ் உங்களுக்கு வடிவத்தை தந்தான் ஃபுசன சுவரக்கும் அந்த வடிவங்களை அவன் அழகுற அமைத்திருக்கிறான் உங்களுடைய சூரத்து வடிவம் இருக்கிறத அதை அவன் அழகுற படைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான் இப்படி அநேக வசனங்களில் அல்லாஹ் வந்து தான் வந்து ரொம்ப கரெக்டாக படைக்கிறவன் அளந்து படைக்கிறவன் இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு இடத்துல சொல்கிறான் இன்னா குள்ள செய்யின் ஹலக்கனாகுபி கதர் ஐம்பத்தி நாலு நாற்பத்தொம்பது வசனத்தில் சொல்கிறான் ஒவ்வொரு பொருளையும் அளவிட்டு படைத்திருக்கிறோம் அதாவது ஒவ்வொரு கண்ணாப்பினான்னு படைக்காமல் ஒரு கணக்கோட அளவிட்டு படைத்திருக்கிறோம் என்று இந்த வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து எண்பத்தி ரெண்டாவது வசனம் அத்தியாயம் ஏழாவது வசனத்தில் அல்லது கலக்கக்க உன்னை படைத்தான் செவ்வாக்க உன்னை சீராக ஆக்கினான் ஃப அதளக்க உன்னை நல்ல முறையில் படைத்தான் என்று இந்த படைக்கிறதை சொல்லும் பொழுத சும்மா படைக்கலப்பா அழகாக ஆக்கியிருக்கிறேன் அளவிட்டு படைத்திருக்கிறேன் சரியாக படைத்திருக்கிறேன் என்றெல்லாம் அல்லாஹ் திருமறைய குரானில் வந்து தன்னுடைய தன்மையை தன்னுடைய சிவத்தை தன்னுடைய பண்பை பற்றியும் படைப்பினங்களை பற்றியும் சொல்கிறான் அப்போ இந்த வசனங்கள்லாம் ஒட்டுமொத்தமாக நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ வந்து மனிதர்களை படைத்திருக்கிறான் அந்த மனிதர்களை படைக்கிறது வந்து அதுதான் அழகான படைப்பு அதுதான் அழகுற படைக்கிறது என்று அல்லாஹ் சொந்தம் கொண்டாடுகிறான் இப்போ ஆண்கு மனிதன் என்று ஒரு படைப்பு படைத்திருக்கிறான் இதுதான் மனுஷனுடைய படைப்பில் வந்து அழகானது மனிதர்கள்லையே ஆண்கள் பெண்கள் என்று படைத்திருக்கிறான் ஆண்கள் இப்படித்தான் இருந்தால் நல்லது என்று அல்லாஹ் எதை நினைக்கிறானோ அதுதான் ஆண்களுக்கு படைத்திருக்கிறான் பெண்கள் எப்படியெல்லாம் இருப்பது அழகு என்று நினைத்திறானோ அதில் எந்த ஒரு குறையும் வைக்காமல் அதையும் அழகுற அல்லாஹ் படைத்து விட்டான் அப்போ ஆண்களையும் அவர்களுக்குரிய தன்மையை கொண்டு படைத்திருக்கிறான் பெண்களையும் அவர்களுக்குரிய தன்மையை கொண்டு அல்ல படைத்திருக்கிறான் இப்படி படைக்கும் பொழுது அழகுற படைத்திருக்கும் பொழுது அதில் எந்த ஒரு மாற்றமாவது தேவை படைப்பில் எந்த ஒரு மாற்றமாவது தேவை என்று நம்ம நினைத்தால் அல்லாஹ் வந்து ஒரு குறையோடு படைத்திருக்கிறான் என்ற அர்த்தம் வருமா வராதா இப்போ காதில் ஒரு ஒரு ஓட்டு போடுறோம் மூக்கில் போடுறோம் இதனுடைய மீனிங் என்ன சாதாரணமாக போட்டு போயிடுறோம் இதுக்கு மீனிங் என்ன ஏன் பெண்களுக்கு எவ்வளோ விஷயங்களை அல்லாஹ் வந்து தனித்தன்மையாக படைத்திருக்கிறான் இந்த காது மூக்கில் ரெண்டு ஓட்ட பொருளை விட்டு விட்டான் மறந்து விட்டான் கவனிக்க தவறி விட்டான் அதுவும் இருந்தால் தான் பெண்ணுக்கு அழகு பெண்ணுக்கு அழகு தரக்கூடிய முக்கியமான ஒரு அம்சத்தை வந்து அல்லா விட்டுட்டுனா அழகுரை படைக்கலாவுமாவதா நீங்கள் பவுடர் போட்டுக்கிறோங்க நகை போட்டுக்கிறோங்க அது படைப்பில் செய்கிற மாற்றம் கிடையாது அது வந்து ஒரு மருதாணி போட்டுக்கிறோம் இது இன்னமும் அலங்காரங்கள்லாம் செய்கிறீங்க அது ஓகே இது படைப்பில் ஒரு அழகுக்காக என்ன செய்யணும் சேதப்படுத்தி மூக்கில் ஒரு ஓட்டை காதில் வரிசையாக ஓட்டை முப்பது நாற்பது ஓட்டை போடுறவங்களாம் இருக்கிறாங்க இப்படி காது பூரா துவாரத்தை போட்டு இப்படி எல்லாம் இருந்தால் தானே ஒரு பெண்ணுக்கு அழகு இந்த ஒரு அழகை வந்து அதெல்லாம் செய்ய தவறிட்டானே நாங்கள் தானே அதை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் வாசித்து காட்டிய எல்லா வசனத்துக்கும் இது மாற்றமாக இல்லையா படைத்தவனுக்கு தெரியாதா அழாயாளும் மன் கலக் படைத்தவனுக்கு தெரியாதா இதெல்லாம் அது அந்த அர்த்தத்தில் அடங்குமா அடங்காதா சீராக படைச்சிருக்கிறான் கரெக்டாக படைச்சிருக்கான் அளவிட்டு படைத்திருக்கிறாங்கிறமே அப்போ இதான் அளவுன்னு சொன்னால் நீங்கள் அளவு நீங்கள் அதை மாற்றுறீங்க அழகுற படைக்கிறவன் என்று அல்லாஹும் ஒரு தனக்கு ஒரு பேரை வைத்திருக்கிறானே அழகுற படைக்கிறவன் அழகாக படைக்கலை நாம் அதில் திருத்தம் பண்ணுறோம்னா என்ன அர்த்தம் அப்போ அல்லாஹ்வுடைய அந்த ஆற்றலை அல்லாவுடைய சிவத்தை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடுறோம் என்பதற்கு இதெல்லாம் என்ன இருக்குது இந்த செயல்கள்லாம் ஆதாரமாக இருக்கிறது அப்போ இதெல்லாம் வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம் என்று கேட்டால் அல்லாவுடைய படைப்புகளில் வந்து நம்ம மாற்றம் செய்யக்கூடாது அல்லா ஒன்றை படைத்திருக்கிறான் என்று சொன்னால் அவனே எதை வந்து மாற்றணும்னு சொல்கிறானோ அவன் தூதர் வழியாக கற்றுத்தருகிறானோ அந்த மாற்றங்களை செய்யலாம் இப்போ வந்து நகம் வளருது அதுவும் அல்லாவுடைய படைப்பு தான் ஆனால் அதை வெட்டுங்கட்டு தூதர் மூலமாக அல்ல சொல்லிட்டான் அப்போ வெட்டிக்கிடலாம் அல்லாஹ் வந்து அது மாதிரி ம சில மர்மஸ்தானங்கள் அக்குள் முடிகள்லாம் நீக்க சொல்லி வளர்கிறது அதை நீக்கிறது அழகு என்று சொல்லி என்ன செய்கிறான் அல்லா ரசூல் மூலமாக கற்று தந்துடுறான் அவனே படைத்து விட்டு எப்பப்போ நீங்கள் திருத்தங்கள் செய்யணுமோ சில விஷயங்களை திருத்தி கொள்ளலாம் அது மாதிரி ஆண்களுக்கு சுண்ணத்து பண்ணுறது இருக்கிறது அல்ல அழகுறை தான் படைத்து அந்த கருவறையில் இருக்கிற வரைக்கும் அந்த சுண்ணத்து பண்ணாத ஒரு நிலையில் இருப்போ தான் அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு வெளியே வந்த பிறகு அது எடுக்கிறது நல்லது என்ற காரணத்தினால அல்லாவுடைய தூதர் வழியாக என்ன செய்கிறான் இப்ராஹிம் நபிகாலத்தில் இருந்த அந்த சுண்ணத்துங்கிற ஒரு முறையை வந்து நமக்கு சட்டமாக்கியிருக்கிறான் இப்படி அல்லாஹ் சில விஷயங்களை வந்து பின்னாடி மனிதன் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு அனுமதியோடு படைத்திருக்கிறான் என்று சொன்னால் அது அல்லாவும் ரசூலும் சொல்லணும் ஒவ்வொரு பெண்ணும் கண்டிப்பாக நீங்கள் மூக்கில் ஒரு ஓட்டை போட்டுக்கொள்ள வேண்டும் காதில் ஓட்டைகளை போட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அல்லாவும் ரசூலும் என்ன செய்யணும் நமக்கு சொல்லி இருந்தால் அப்போ அதிக பிறசங்கித்தனம்னு வராது அல்லாஹ்வுடைய படைப்பில் குறை காணுவதாக வராது இது அல்லாவே நமக்கு சொல்லிவிட்டான் என்று வந்துவிடும் ஆனால் அந்த காதுமோ குத்துறது சம்மந்தமாக அல்ல எங்கேயாவது அப்படி சொல்லியிருக்கான் ஆனால் சொல்லவே இல்லை நான் தான் அழகுறை படைப்பன்னு தான் சொல்லியிருக்கிறான் இன்னும் சொல்ல போனால் இபிலீஸ் வேலை இபிலிஸ் என்ன செய்யறான் அந்த அல்லாட்டை சவால் விடுறான்ல ஆதமலை சலாத்துக்கு பணியை சொல்லும்போது மறுக்கிறான் மறுத்தவனை வெளியே போடான்னு நல்லா சொல்கிறான் வெளியே போகும்போது அவன் என்ன சொல்லிட்டு வர்றான் எனக்கு அவகாசம் கொண்டு நல்லாட்டு கேட்குறான் எல்லாம் இபிலிஸுக்கு அவகாசம் கொடுத்துட்றான் அப்போ எப்படி என்ன சொல்கிறான்னு கேட்டான் இல்லை உதில்லண்ணகும் நான் வந்து அந்த மக்களை வந்து வழிகெடுப்பேன் உல ஆமுர் நான் அவர்களுக்கு ஆணையிடுவேன் பொழையு பத்திக்குண்ண ஆதானல் அந் ஆமி கால்நடைகளுடைய விலங்கு மிருகங்களுடைய காதுகளை எல்லாம் அவர்கள் அறுப்பார்கள் அதுக்கப்புறம் நான் அவர்கள் கட்டளையிடுவேன் இடுவேன் பொழையு கயிறுண்ண கல்கல்லாக் அல்லாஹு அந்த கோலத்தை மாற்றுவார்கள் செய்தான் சொல்கிறான் நான் போய் என்னென்னலாம் செய்வேன்னு கேட்டால் நேர்வழிக்கு போகாமல் வழிகெடுப்பேன் நான் ஒரு ஆணையிடுவேன் ஏன் சொல்ல கேட்டுக்கிட்டு நீ படைத்த கோலத்தை அவங்க மாற்றுவாங்க பழைய கையிருண்ண கல்கல்லா அல்லாஹாகிய நீ எப்படி படைத்திருக்கிறாயோ அந்த படைப்பின் கோலத்தை நான் உத்தரவிட்டு மாற்ற வைக்குவேன் அப்படின்னு இபிலீஸ் சொன்னதாக அல்லா திருமறைக்குறனால் சொல்லி காட்டுறான் அப்போ வந்து இந்த நம்ம அல்லாஹ் நம்மளை ஒரு கோலத்தில் படைத்திருக்கிறான் அதை நம்ம மாற்றுகிறோம் என்று சொன்னால் இது யாருடைய தூண்டுதல் இபிலீஸ் உடைய தூண்டுதல் அப்போ இபிலீஸ் தான் இந்த மாதிரி நம்மளை செய்ய வைக்கிறான் சைத்தானுடைய வேலை அப்படின்னு அல்லாகவே அது அடையாளமும் காட்டியிருக்கிறான் அல்லாஹ் ஒரு கோலத்தில் படைத்திருக்கும் பொழுது அதில் நீங்கள் சேஞ்சு பண்ணினீங்கன்னா செதைச்சிங்கன்னா மாற்றுனீங்க சொன்னால் அது கண்டிப்பாக சைத்தானுடைய வேலை இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் சரலா வேலை செல்லம் அவர்கள் சில செயல்களை பெண்கள் செய்யக்கூடாதுன்னு தடை செஞ்சாங்க என்ன செயல்கள்னு கேட்டால் பச்சை குத்துறது பச்சை குத்துவாங்கள்ல கைலாங்க கையெல்லாம் பச்சை குத்தி விற்றது இதுகளெல்லாம் தடுத்தாங்க அது மாதிரி பற்களை வந்து தீட்டி சிறிதாக்கி கொள்ற ஒரு வழக்கம் அன்றைக்கு இருந்துச்சு அழகுக்காக வேண்டி பற்கள் அல்லாஹ் எப்படி படைத்திருக்கணும் அப்படி இல்லாமல் அழகுக்காக வேண்டி மருத்துவத்துக்காக வேண்டி பல்லை ஏதாவது செய்யலாம் பொல் நீட்டிகிட்டு இருக்குது அதை மருத்துவ நோக்கத்தில் சரி பண்ணலாம் நல்லா இருக்கிற பல்லை போட்டு என்ன செய்யறது அழகுக்காக வேண்டி சிறிதாக்கி ஆக்கிக் ஒரு கலை அன்றைக்கி இருந்தது அதை பற்றி சொல்லும் பொழுது இந்த அழகுக்காக பற்களை சீராக்கிக் கொள்கிறாங்க இல்லையா தீட்டி கொள்கிறாங்க இல்லையா அவர்களை வந்து அல்லாஹ் சபிக்கிறான் என்று சொல்லிவிட்டு அல்முகை ஈராத்திய அல்லாஹ் படைத்திருக்கிற கோலத்தை மாற்றக்கூடிய பெண்களை அல்லாஹ் சபிக்கிறான் அந்த தொடரில் சொல்கிறாங்க அல்லாஹ் ஒரு கோலத்தில் பெண்களை படைத்திருக்கிறான் அந்த ஹல்கை அந்த அமைப்பை யார் மாற்றுகிறார்களோ அவர்களையும் அல்லாசபிக்கிறான் இவ பல்லுன்றிருக்குல்ல அதான் உங்களுடைய பல்லு இது சின்னதாக இருந்தால் நல்லா இருக்கணும்னு தீட்டுறாங்க பாருங்கள் அது சாபத்துக்குரியது என்று சொல்லிவிட்டு பொதுவான ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க பாருங்கள் அல் முஹீராத்தி ஹல்கல்லா அல்லாஹு படைத்திருக்கும் கோலத்தை மாற்றுகிறாங்களே அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது இப்போ அந்த பல்ல தீட்டுறதை விட காதில் போய் ஓட்ட போகிற பெரிய விஷயம் இல்லையா அதை புண்ணாக்கலாமா ஒரு மனிதன் தன்னைத்தானே வேதனை கொள்ளலாமா முடிய வெற்ற நகம் ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அது ஒன்றும் வேதனை தராது இது வந்து வேதனை தருமா இல்லையா அல்லாஹ் படைச்சிருக்கிறது எவ்வளோ நாள் அந்த புண்ணு ஆறுவதற்காக நம்மளாக புண்ணாக்கி நம்மளை ஆற வைத்து அது மாதிரி எல்லாம் செய்வது வந்து இது ஒரு ஒரு சரியான முறையாக இருக்குமா அப்போ தன்னைத்தானே வேதனைப்படுத்தி கொள்வது இருக்கிறது அல்லாஹுடைய படைப்பில் வந்து சேஞ்ச் பண்ணுவது சைத்தானுடைய வேலை இருக்கிறது அல்லாவுடைய லானத்து சாபம் இருக்கிறது கோபம் இருக்கிறது அதுபோக அல்லாஹுக்கு அழகாக படைக்க தெரியலை விட்டுட்டான் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கிறது இந்த ஹதீஸ் வந்து புகாரியில் நாலாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இதில் எல்லாம் இந்த பெண்கள் தங்களுடைய கோலத்தை மாற்றுறாங்கள உடல் அமைப்பை அவர்கள் அல்லாவுடைய சாபத்துக்குரியவங்க அல்ல அவங்கள சபிக்கிறான் அவன் ச சபிக்க தானே செய்வான் படைக்கிறதுன்னா அழகுறை படைச்சிருக்கிறேன் அதில் குரகண்டுக்கிட்டு நீ திருத்தம் பண்ணிங்கன்னா சாபந்தான் அது அப்போ சாபத்துக்குரியவர்களாக என்ன செய்கிறது அதை இருப்பதை நம்ம பார்க்குறோம் அப்போ இது ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கடுமையாக இதை வந்து கண்டிச்சிருக்கிறார்கள் அதே மாதிரி அல்லாஹ் படைத்த படைப்பினங்களை வந்து இப்பலிசு சொல்லி தான் மாற்றுறாங்கன்னு அந்த வசன நம்பர் வந்து குரானில் நாலாவது அத்தியாயம் நூற்றி பத்தொம்போதாவது வசனம் அப்போ இந்த இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக வைத்து பார்க்கும் பொழுது நமக்கு தெரிகிற உண்மை என்ன இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது வந்து அல்லாஹ் அழகாக படைச்சிருக்கிறான் ஒரு பெண்ணுக்கு இதெல்லாம் அழகோ அவ்வளோ அழகை எல்லாம் கொடுத்துருக்கானா இல்லையா ஒரு ஆணுக்கு எதுவெல்லாம் மிளகா அதையெல்லாம் கொடுத்துருக்கானா இல்லையா அதில் இதெல்லாம் ஒரு தேவைன்றது பெரிய விஷயமா இது ஏன் இந்த காதில் நாள் ஓட்டம் இருக்கிறது தான் நல்லது என்று சொன்னால் அதையும் நல்லா சேர்த்து போடுறது பெரிய கஷ்டமா அது பெரிய மேடரா இல்லை அல்லது அப்படியே அந்த நேரத்தில் சின்ன பிள்ளைகளை கருவர்கள் இருந்து போட முடியாது பின்னாடி வந்து போடணும் அப்படி இருந்தால் ரசூல் மூலமாக சொல்லியிருப்பான் சுண்ணத்துக்கு மாதிரி அப்படியெல்லாம் இல்லைங்கும் பொழுது இது வந்து இபிலி சுடைய வேலை தான் இது இது எப்படியோ நம்ம சமுதாயத்தில் நுழைந்திருக்கிறது என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது போக இன்னொன்றையும் நாங்கள் பார்க்க வேண்டும் அது என்னென்ன இது எல்லாம் தெளிவாக இருந்தாலும் அந்த ஒரு ஹதீஸ் சொன்னாங்க இல்லையா ரசூசுலாசலம் காலத்தில் வந்து பெண்கள் தர்மம் செய்யும் பொழுது அவங்க வந்து காதுகள்லையும் கழுத்துலையும் உள்ள எல்லாம் கலட்டி போட்டார்கள் அப்படின்ட்டுருக்கு அப்போ அந்த காதில் உள்ள வளையத்தை கலட்டி போட்டார்கள் என்பதில் இருந்து கழுத்து நகை கை நகைக்கெல்லாம் பஞ்சாயத்தில் அது ஓட்டப்பட தேவையில்லை காதுகளில் உள்ளதை கலட்டி போட்டார்கள் சொன்னால் அப்போ காதில் ஒரு ஹோல் இருந்திருக்க தானே செய்யும் அதில் தானே கழட்டி போட்டிருப்பாங்கன்ட்டு ஒரு டவுட்டு வருது அந்த அந்த சகோதரி கேட்ட ஹதீஸ் வந்து புகாரியில் தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒம்பது ஐயாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இந்த நம்பரில் புகாரியில் இந்த ஹதீஸ் இடம் பெற்று இருக்கிறது இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா இந்த நான் சொன்ன இந்த வசனங்கள் இந்த ஹதீஸுகள் இதெல்லாத்தையும் வைத்து பார்க்கும்போது இந்த காது முக குத்துறது கூட வந்து தெளிவாக தெரிகிறது அதே நேரத்தில் வந்து இந்த ஒரு ஹதீஸை வச்சு பார்க்கும்பொழுது அப்போ காதுலேருந்து கழட்டி போட்டிருக்காங்கன்னு வருது காது வளையத்தை கழட்டி போட்டார்கள் என்று சொன்னால் அப்போ வந்து ஓட்டை போட்டிருக்காங்க காதில் துவாரம் இருந்திருக்குன்னு அர்த்தம் அதை ரசூல்ல தடுத்துருப்பாங்களே அப்படிங்கிற வைத்துக்கொண்டு வைத்து கொண்டு காது முக குத்தலாம் என்று சில பேர் வாதிடுவார்கள் வாதிடலாம் நான் சொன்ன இந்த வசனங்கள்லாம் இல்லை என்று சொன்னால் இந்த ஆதாரங்கள் எல்லாம் இல்லை என்று சொன்னால் அப்படி வாதிடலாம் ஆனால் அல்லாவுடைய படைப்பை சிதைக்கக்கூடாது மாற்றக்கூடாது என்றெல்லாம் உழவு தெளிவாக இருக்கும் பொழுது அப்போ இந்த செய்தி எப்படி புரிந்து கொள்ளணும் வேண்டுமென்றால் இதற்கு மாற்றம் இல்லாமல் புரிஞ்சுக்கணும் அல்லாவுடைய வசனத்துக்கு மாற்றமாக அந்த பெண்கள் செஞ்சிருக்க மாட்டாங்க செஞ்சு இருந்தால் ரசூல் சுல்லாசனை கண்டித்திருப்பார்கள் என்கிற வகையில் அந்த காதில் ஒரு வளையத்தை மாட்டுவதற்கு இப்படி கொக்கி மாதிரி போட்டு கூட மாட்டியிருந்திருக்கலாம் ஏதோ ஒரு அழகுக்கான ஒரு முறையில் செஞ்சுருக்கலாமே தவிர காதில் ஓட்டு தான் போட்டு இருப்பாங்க அப்படின்னு விளங்க இயலாது அல்லது எப்படி விளங்கலாம் என்று கேட்டால் ரசூர்ஸ் அல்லாஸ்லாம் பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் காது ஓட்டையில் நகை இருந்து அதை கலட்டி போட்டாங்க என்று இருக்குமே ஆனால் அதிலிருந்து நம்ம எந்த அளவுக்கு விளங்க முடியும் என்றால் ஏற்கனவே அந்த காது மூக்கு குத்தி இருப்பார்களே ஆனால் குத்துனது குத்தியாச்சு அவர்கள் அதை யூஸ் பண்ணி கொள்வதற்கு அனுமதி இருக்குது தான் வழங்க முடியுமே தவிர ஒரு ஆள் குத்துறதை பார்த்து ரசூர்லா அனுமதித்தா தான் குத்துறதுக்கு அனுமதின்றே ஆகும் இப்போ எந்த ஒரு பெண்ணாவது மூக்கு குத்தும் போது ரசூழா பார்த்தார்கள் காது குத்தும் போது பார்த்தார்கள் அதை இவர்கள் தடுக்கவில்லை என்றால் தான் அதை அனுமதித்தாங்க நடத்தமாகும் இது ஏற்கனவே குத்தப்பட்ட ஒன்றில் நகையை மாட்டியிருந்தார்கள் என்று சொன்னால் அதை ரசுல்லா கண்டிக்கலை என்று எடுத்துக்கொண்டால் அந்த ஓட்டை இருக்குது என்று எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அது எப்படி எடுத்துக்கொள்ளணும் ரெண்டு இடத்து தான் கொடுக்கலாம் ஒன்று காதில் வந்து துவாரம் இல்லாமல் ஒரு காதில் இருந்தால் காதில் தொங்க விடுற மாதிரி அம்சம்லாம் காதில் இருக்குது அதில் ஒரு கொக்கி மாதிரி போட்டுக்கூட எதோ வளைய மாதிரி தொங்க விட்டிருக்கலாம் அதனால் சொல்ல கண்டிக்காமல் இருக்கலாம் என்றும் அதை புரிந்து கொள்ளலாம் அல்லது காதில் ஓட்டை போட்டு நகை அணிஞ்சிருந்தார்கள் அந்த ஓட்டை போட்டது முன்னாடி சின்ன பிள்ளையாக இருக்கும் போது அவர்களுக்கு போட்டிருப்பார்கள் போட்டது போட்டாச்சு போட்டதில் நீங்கள் நகை போட்டுக்கிறலாம்னு சொல்ல புண்ணியமே தவிர புதிதாக காது மூக்குத்தலாம்ங்கிற ஒரு அம்சத்துக்கு அனுமதியாக அந்த அதிசு வராது இப்படி ரெண்டு வகமாக புரிஞ்சுக்கிறேன்னு இல்லை இல்லை இதை வச்சு நான் காது குத்து தான் செய்வேன் என்று சொன்னோமே ஆனால் அப்போ இவ்வளவுக்கும் பதில் சொல்லணும் எவ்வளோக்கு பதில் சொல்லணும் படைத்தவனுக்கு தெரியாதா சீராக படைக்கலையா அளவிட்டு படைக்கலையா அகசன தக்கவியும் இல்லை அழகான தோட்டத்தில் படைக்கலையா அகசன சூரக்கும் உங்கள் சூரத்துக்களை அழகுற படைத்திருக்கிறான் என்று எல்லாம் சொல்லவில்லையா அப்போ எல்லாத்தையும் லிமிட்டோடு படைத்திருக்கணும்னு சொல்லலையா இப்போ இவ்வளவுக்கும் மாத்தமாக இருக்கிறது என்பதை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இது வந்து இன்னும் சொல்ல போனால் இன்னொரு வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் லா தபதியில் கல்கில்லா அல்லாஹ் படைத்ததை மாற்றுதல் என்பதே கிடையாது எவனை மாற்ற முடியாது அல்லாஹ் ஒன்றை படைச்சிட்டான்னு சொன்னால் அதை எவனு மாற்றுறக்கு ரைட்டு கிடையாது என்று முப்பதாவது அத்தியாயத்தில் முப்பதாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் இது எல்லாத்தையும் வைத்து இப்படி தான் விளங்க வேண்டி இருக்கிறது இது போக இன்னொன்று இது மார்க்க ரீதியான விஷயம் இப்படி இருக்கிறது இன்னொரு செய்தி நம்ம பார்க்க வேண்டும் இபுனு பத்து உத்தா என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இபுனு பதூதா என்பது அதாவது அந்த காலத்தில் உலக நாடுகளை எல்லாம் சுற்றி எல்லா நாட்டுக்கும் போய் இப்போ அந்த நாடுகளுடைய நிலைமையெல்லாம் கண்டறிந்து அதை வந்து ஒரு நூலாக எழுதினவர் யார் இபுனு பதூதா பெரிய ஒரு உலக சஞ்சாரி அது மாதிரி சைனாவில் யுவான் சுவாங்கன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் இதே மாதிரி உலகம் பூரா போய் ஒவ்வொரு நாட்டில் எப்படி ஆட்சி நடக்குது மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படி இப்படி என்னென்ன அவங்க பார்த்தாங்களோ அந்த ஊர்களில் பார்த்தாங்களோ அதையெல்லாம் நூலாக எழுதி வைத்தவர்கள் சில பேர் இருக்கிறார்கள் வரலாற்றில் அது மாதிரியான ஒரு ஆள் இப்பதா என்பவர் அவர் வந்து இந்தியாவுக்கெல்லாம் வந்திருக்கிறார் அவர் இந்தியாவுடைய வருகையை பற்றி அவர் நூலில் எழுதும்போது சொல்கிறார் நான் ஒரு இந்தியாவில் ஒரு விசித்திரமான காட்சியை பார்த்தேன் என்ன பார்த்தேன் என்று சொன்னால் பெண்கள் வந்து காது மூக்கில் நகை அணிவதற்காக துவாரம் போட்டிருக்கிறார்கள் அதை பார்த்தேன் அப்படிங்கிறாரு அப்படின்னா அவர் காலம் வரைக்கும் அரபு நாட்டில் அது இல்லைன்னு வழங்குதா இல்லையா அவர் நாட்டில் அதை பார்த்து இருப்பாரையானால் அரபு நாடுகளில் அவர் என்ன சொல்ல மாட்டார் இந்திய பெண்கள் ஒரு விசித்திரமான பழக்கத்தை மேற்கொள்கிறார்கள் அவங்க காது முக்கையெல்லாம் குத்துறாங்க என்பதை பார்த்தேனுங்கிறார் அப்படின்னு சொன்னால் இப்போ அரபுகள் மத்தியில் ரசூல் சல்லாஹல்லம் அந்த நான் சொன்ன அந்த ஆதாரங்கள்லாம் வந்த பிறகு அப்படியான ஒரு பழக்கமே இருக்கவில்லை நபிகள் நாயகம் செல்லா அழிச்சலம் உருவாக்கிய அந்த சமூகத்தில் இப்பதா காலம் வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு நிலைமையெல்லாம் இருக்கவில்லை அதனால அவருக்கு இது ஆச்சரியமாக இருக்கிறது நம்ம நாட்டிலெல்லாம் பார்க்கல இந்தியாவில் பார்க்குறோமே இந்திய பெண்கள் தானே இது செய்கிறாங்க அப்படின்னு அவர் தன்னுடைய பயண குறிப்புகளில் எழுதி வைத்திருக்கிற அந்த நூல்கள் இன்றைக்கி எல்லா ஆங்கிலம் உள்பட எல்லா மொழிகள்லேயும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அதில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் அப்போ இதிலேருந்து நம்ம என்ன வழங்குறோம் ரசூசல்லா செல்ல காலத்துலேயும் அந்த விபுபத்துதா காலம் வரைக்கும் நடைமுறையில் கூட இல்லை இந்தியாவுடைய பழக்கம் இது இந்தியாவுன்னு தான் இது இருக்குது இப்போ கூட நீங்கள் பாருங்கள் அழகுக்காக ஒன்று செய்கிறதா இருந்தால் அவலகம்பூரா இருக்கணுமா இல்லையா அமெரிக்க பெண்கள்லாம் காது முகா கொத்துறாங்க ரஷ்ய பெண்கள்லாம் கொத்துறாங்களா இல்லை எல்லாம் இந்தியா இந்தியாவில் சேர்ந்திருந்த பாகிஸ்தான் இந்த மாதிரி பழைய இந்தியா இருக்க இப்பதா சொல்கிறார இந்தியா அதில் பாகிஸ்தான்லாம் செஞ்சுருக்கு அப்போ அந்த இந்தியாவுக்குள்ளே தான் இதெல்லாம் இருந்திருக்கே தவிர அதை தாண்டி உலகத்தில் எங்கே போனாலும் இப்படிலாம் என்ன இல்லை நம்ம பார்க்கலாம் அழகுக்காக வேண்டி பெண்கள் இப்படி செய்கிற ஒரு பழக்கமே இல்லை இதிலேருந்து நம்ம என்ன முடிவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த நகைகளை போய் காதில் மூக்கள்லாம் அணிவது என்பது ஒரு இயற்கையாக இருப்பதை விட்டு பெண்களை தடுக்கும் கையில் வச்சுக்கிற குழந்தை கூட இப்படி வைங்களேன் வைங்கன்னா இருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிடும் காலில் ரத்தம் கொட்டை அந்த மாதிரிலாம் குழந்தைகளை தூக்கி கொஞ்சக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரி நெருடலையும் ஒரு சங்கடங்களை அனுபவிக்கிறார்கள் ஊரெலாம் அழகுன்னு சொல்கிற காரணத்துக்காக வேண்டி அந்த சங்கடையை வேதனை சகித்து கொள்கிறாங்க ஆனால் உலகத்தில் உள்ள எந்த ஒரு பெண்களும் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு அழகுபடுத்தி கொண்டு இருக்கவில்லை அதனால் அந்த நகை என்பது வந்து போடணும் என்பதற்காக அந்த மோகத்துக்காக வேண்டிபடி செய்கிறார்கள் நகை போடுறா இருந்தால் கையில் வளையல்களை போட்டுக்கிறங்க கழுத்தில் எவ்வளோ வந்தாலும் அணிந்து கொள்ளுங்கள் அது ஒரு சொத்தாகவும் போயிடணும் அழகாகவும் போய்விடும் என்று பார்க்குறோம் அது போக இன்னொன்றை நம்ம பார்க்கணும் மார்க்கத்தில் நம்ம அலங்காரங்களை வந்து மறைக்கணும் என்கிறது மார்க்கத்தினுடைய சட்டம் பெண்கள் வந்து வீட்டில் அலங்கரித்து கொண்டு இருக்கலாம் அலங்காரங்களை வெளியிலே மறைக்கணும் என்று இருக்கிறது வெளியில் அலங்காரத்தை மறைக்கணும் என்று கடமைப்பட்டவர்கள் கண்டிப்பாக வெ வெளியில் வரக்கூடிய நேரத்தில் இதெல்லாம் இருந்து போட முடியாது இஸ்லாமிய அமைப்பிரகாரம் முகம் வெளியே தெரியலாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் முகம் தெரியக்கூடிய வகையில் வெளியே வரலாம் என்று சொன்னால் அப்போ காது மூக்கில் உள்ளதெல்லாம் வெளியே போது அலங்காரம் வெளியே தெரியுன்னு ஆகிடுது அப்போ கண்டிப்பாக அதை கழட்டி தான் ஆகணும் குத்தியும் பிரயோஜனம்லாம் போது கத்தியில் மார்க்கத்தை பேணக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னா அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாதுங்கிற சட்டத்தின்படியே தவிர்த்து கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுரும் ஆனால் கழுத்து அதிலெல்லாம் போட்டுக்கிட்டோம்னு சொன்னால் அது போட்டுக்கொண்டே நம்ம வரலாம் மறைத்து மறைத்துக்கொள்ள முடியும் முகத்தை வந்து திறந்து கொண்டு தான் இருக்க வேண்டும் என்கிற சட்டப்பிரகாரம் இந்த அலங்காரங்கள்லாம் செய்வது என்பது கண்டிப்பாக அதுக்கு எதிராகவும் இருக்கிறது அப்படி ரசூல் காலத்தில் இருந்திருக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அதனால் இந்த காதுமு குத்துறதுங்கிற ஒரு கலாச்சாரம் பிற மதத்தவர்களிடமிருந்து நமக்கு ஒட்டி கொண்டதே தவிர நம்ம மார்க்கத்தில் உள்ளது கிடையாது இந்த ஆதாரங்களுக்கெல்லாம் எதிரானது என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஏற்கனவே குத்திருந்தீங்க என்று சொன்னால் அந்த புகாரில் வர்ற ஹதீஸை வைத்து சரி ஏற்கனவே இருந்தால் விட்டுட்டு போங்க அந்த அர்த்தம் அதில் வருது அப்படி இல்லாமல் இருக்கலாம் ஸோ மாட்டி கூட விட்டுருந்துருக்கலாம் அப்படி நினைத்து அதை பேசாமல் விட்டு விட்டால் அவங்க வேணால் குற்றவாளி இல்லாமல் ஆயிடுவாங்க புதுசாக குத்துனீங்கன்னு சொன்னால் இவ்வளவு நீங்கள் மீறுற மாதிரி ஆகிடும் அல்லாவுடைய இந்த கட்டளைகளை வசனங்களை மீறக்கூடிய நிலையாக ஆகிவிடும் அதனால் மூ குத்துவது வந்து அல்லாவுக்கு எதிராக செய்கிற ஒரு ஒரு எதிர்ப்பு மாதிரியும் அல்லாவுக்கு படைப்பில் செய்கிற ஆட்சேபனை மாதிரி இருக்கிற காரணத்தினால இதை கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும் மோதிரம் மருதாணி வந்து பெண்கள் அலங்காரம் வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கே அது அணியலாமா பெண்கள் மருதாணி மோதிரம் அணிவது அவர்களின் அழகை வெளியில் காட்டுவது போல் உள்ளது இது கூடுமான்னு கேட்குறாங்க அதாவது மருதாணி என்பது கையில் ஒரு அழகை கூட்டி காட்டக்கூடிய ஒரு சாயம் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது மருதாணி போடாத கை போட்ட கையை பார்த்தோம்னு சொன்னால் மருதாணி போட்டிருக்கிற கை வந்து அழகாக தான் இருக்கும் அப்போ இந்த மருதாணி போடுவது என்பது ஒரு அழகாக இருக்குது அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது என்று எல்லாம் சொல்கிறானே அப்படி செய்யலாமான்னு கேட்குறாங்க அந்த அவங்க கேள்வியில் பதில் இருக்கிறது எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால் உலா யுவதீன ஜீனத்தை உண்ண அவங்களுடைய ஜீனத்தை அலங்காரங்களை வெளிப்படுத்தக்கூடாது யாருக்கு தவிர அவங்க கணவன்மார்கள் சகோதரர்கள் சகோதரருடைய பிள்ளைகள் சகோதரிகளுடைய பிள்ளைகள் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டில் போ எல்லாம் பெற்றோர்கள் இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு போடுறான்ல அந்த லிஸ்ட்டில் வரக்கூடிய ஆட்களை தவிர மற்றவர்களுக்கு முன்னாடி அலங்காரங்களை வந்து வெளிப்படுத்தக்கூடாது என்று எல்லாம் சொல்கிறான் அப்போ இந்த மோதிரம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அலங்காரம் தான் அது அதை வெளிப்படுத்தக்கூடாதுங்கிற சட்டப்பிரகாரம் வெளியே வரக்கூடிய நேரங்களில் அந்த மருதாணி போட்டது தெரியுமையானால் கண்டிப்பாக ஒரு அலங்காரத்தை வெளியே காட்டினார்கள் என்கிற ஒரு நிலைமை வரும் அந்த மாதிரியான நிலையில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும் மருதாணி அலங்காரத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் அல்லது வெளியே அந்த வரக்கூடிய நாட்களில் புது இருக்காங்க இருக்கிறாங்க அதுக்காக மருதாணி போட்டிருப்பார்கள் அவங்க வெளியே வரக்கூடிய நிலை வந்தால் அந்த அலங்காரம் இருக்குதே என்ற ஒரு காரணத்திற்காக அவங்க ஒரு கிளவுஸ் போட்டுக்கொள்ளலாம் கையுறை போட்டுக்கொள்ளலாம் வீட்டில் இருக்கும்போது என்ன செய்யலாம் அந்த அலங்காரத்தை கணவனுக்கு காட்டிக்கொள்ளலாம் அலங்காரத்தோடு இருக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக அதை மறைப்பதற்கு ஒரு உரையை மாட்டி கொண்டார்களே ஆனால் அந்த மருதாணி போடுவது தவறு கிடையாது அது வீட்டில் அண்ணன் தம்பி முன்னையில் புருஷன் முன்னாடி பெண்கள் எல்லாம் அந்த அலங்காரத்தை காட்டுறது பிரச்சனை இல்லை எல்லா நேரத்துலேயும் மருதாணி போட்டவர்களாக இருக்க மாட்டார்கள் எப்போ அந்த மாதிரி வந்து இப்போ ஒரு ஒரு முக்கியமான பிறநாள் போக்குவரத்து அந்த மாதிரி நேரங்களில் அப்படி போடுவாங்க அது மாதிரி போடக்கூடிய நேரத்தில் வெளியே வந்தால் மறைத்து கொள்ள வேண்டிய அலங்காரத்தை அப்படி இல்லை என்று சொன்னால் வீட்டிலே தான் இருப்பார்கள் என்று சொன்னால் அவங்க மருதாணி போட்டவர்களாக வீட்டுக்குள்ளே இருக்கலாம் அதில் ஒன்றும் தவறு கிடையாது பெண்கள் வந்து இறந்துட்டோன்னா அந்நியர் ஆண்கள் வந்து அந்த முகத்தை பார்க்கலாமா பெண்கள் இறந்து விட்டால் அந்நிய ஆண்கள் அந்த ஜனாசாவை பார்க்கலாமா அதாவது ஒரு பெண் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் பெண்ணும் ஆனோம் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் இறந்தவர்களை போய் பார்க்கறதுங்கிற ஒரு நடைமுறை நம்ம சமூகத்தில் இருக்கிறது அது மார்க்கத்தில் உள்ள ஒரு நடைமுறை தான் இறந்தவங்களை போய் பார்க்குறது இன்ன அது கப்புறம் பார்க்குற மாதிரி ஒரு மரணத்துடைய அச்சத்தை உண்டாக்கும் அந்த குடும்பத்தாருக்கு ஒரு ஆறுதலை தரும் அதில் ஒரு வேற்று கிடையாது இந்த இறந்தவர்களை பார்க்குறத பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் இறந்துட்டாங்கன்ட்டு வைங்களேன் அவங்கள அந்நிய ஆண்கள் பார்க்கலாமா அப்படிங்கிறதுல வந்து அதிகமான மார்க் அறிஞர்கள் வந்து கூடாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் தப்பு ஏன்னு கேட்டால் பெண்களை பொறுத்த வரைக்கும் உயிரோடு பொழுது அவங்களுடைய முகத்தை எல்லாரும் பார்க்கலாமா இல்லையா பார்க்கலாம் ஆனால் முகம் தவிர மற்ற பகுதிகளை பார்க்கலாமா பார்க்கக்கூடாது அப்போ உயிரோடு இருக்கும்போது எந்த அளவுக்கு பார்க்கலாமோ அதை விட அதிகமாகத்தான் ஜனாசாவாக இருக்கும்போது மூடி விடுவார்கள் ஜனாசாவாக ஒருத்தர் இறந்துட்டார்னு சொன்னால் ஆணாகவே இருக்கட்டும் ஆண் இறந்து விட்டால் கூட அவருடைய கை வெளியே தெரியாது அவருடைய கால் வெளியே தெரியாது அவருடைய தலை தான் தெரியும் அது அதை வந்து என்ன செய்வாங்க தலை முடி முடி கூட தெரியாது முகம் மட்டும்தான் முகத்துலேயும் ஒரு ஒரு அறுபது எழுபது சதவீதம் முகம்தான் என்ன செய்யும் வெளியே தெரியும் இந்த அளவுக்கு தான் என்ன செய்வாங்க ஆடைகளை போட்டு மக்கள் பார்வைக்கு வைப்பாங்க இதே மாதிரி தான் பெண்களுக்கும் செய்கிறார்கள் அப்போ பெண்கள் வந்து முகம் கை அந்த பாதங்கள்லாம் கூட தெரிகிற விதமாக வெளியே வரலாம் என்று இருக்கும் பொழுது அப்போ இறந்து போன பிறகு அதுக்குன்னு கூடுதல் சட்டம் ஏதாவது மார்க்கத்தில் வந்துருச்சா இல்லை அப்போ உயிரோடு உள்ளவங்களுக்கு இப்படி ஒரு சட்டம் இறந்துட்டாங்கன்னா கூடுதலான ஒரு சட்டம் வந்து விட்டது அப்படின்னு மார்க்கத்தில் சொல்லப்பட்டு இருந்தால் நம்ம பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலாம் உயிரோடு இருக்கும் பொழுது என்ன சட்டமோ அந்த சட்டத்துக்கு மேலே வந்து இறந்தவருக்கு வர முடியாது இன்னும் சொல்ல போனால் உயிரோடு உள்ளவரை பார்க்கும்பொழுது தான் வேறு மாதிரியான எண்ணங்கள்லாம் கூட மனுஷனுக்கு வரும் இறந்தவரை பார்க்கக்கூடிய நேரத்தில் அப்படியான ஒரு எண்ணம் எவனுக்குமே வரவே வராது ஒரு பயம்தான் வரும் மரணத்தை பற்றி அச்சம்தான் வரும் மருமை பற்றிய சிந்தனை தான் வருமே தவிர வேறு ஒரு சிந்தனைக்கு அங்கே இடமே இல்லை அதனால் ஒரு முகம் மட்டும்தான் தெரியுதுங்கும்போது ஆண்களுடைய ஜனாசாவை பெண்களும் பார்க்கலாம் பெண்களுடைய ஜனாசாவை ஆண்களும் பார்க்கலாம் இதில் வந்து மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் இல்லை யாராவது தடைன்னு சொல்லுவாங்க இல்லையானால் அவங்க அதுக்குரிய நேரடியான ஆதாரத்தை காட்டணும் தடை இருந்தால் என்ன செய்யணும் இந்த அருக்கு ரசூ சுல்லாசன் சொன்னார்கள் ஒரு பெண் இறந்து விட்டாள் என்று சொன்னால் அவளு அவளை எந்த ஆணும் பார்க்கக்கூடாது ஒரு ஆண் இறந்து விட்டான் என்று சொன்னால் அவனை எந்த பெண்ணும் பார்க்கக்கூடாது அப்படி ஏதாவது அல்லாவோ ரசூல ரசூலை சொல்லி இருந்தால் அப்போ சட்டம் போடலாம் இதை பற்றி சொல்லப்படவே இல்லை சொல்லப்படவே இல்லைங்கும்போது உயிரோடு இருக்கும் பொழுது உள்ள சட்டம்தான் இறந்தவொன்னே அமுலாகும் இன்னும் சொல்லப்போனால் குறை பார்த்து அமலாகும் உயிரோடு இருக்கும் பொழுதாவது வேறு சிந்தனைகளோடு பார்ப்பான் இறந்த பிறகு அந்த சிந்தனையும் கூட இருக்காது இப்படி ஒரு நிலையில் இறந்தவங்களை பார்க்குறதுக்கு இல்லை மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது நம்ம நடைமுறையில் அது ஒரு தவறுமாக நினைத்து கொண்டிருக்கிறோம் மார்க்கத்தில் எந்த விதமான தப்பும் கிடையாது அஸ்லாம் வலைக்கும் இப்போ என்னோட கேள்வி என்னென்னா மார்க்கத்தில் ஆண் பெண்ணுக்கு மகர் போட்டு தான் கல்யாணம் பண்ணணுன்றது இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் பெண்ணை பார்க்க போகும்போதே அவங்களுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ என்ன இது அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் மகர் போடுறாங்க அது தெரிஞ்சுக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணுறாங்கங்கிறது மற்ற ஜமாத்துடைய கொஷ் கேள்வி அப்படி இருக்கும்போது நம்மளும் அதே மாதிரி கல்யாணம் பண்ணுறதுனால இது இல்லாத ஒரு இல்லாத வீட்டிலருந்து ஒரு பொண்ணு கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது நம்ம வரதட்சணை வாங்காமல் மகரோடு தான் திருமணம் செய்ய வேண்டும் இப்படி இருக்கும்போது பெண் பார்க்குறவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் வசதியான வீடாக பார்த்து பொண்ணு பார்க்குறது வரதட்சணை வேணான்றது வரதட்சணை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வசதியான வீட்டில் போய் என்ன செய்கிறாங்க பெண் எடுக்கிறார்கள் வசதி இல்லாத வீட்டில் பெண் எடுக்கிறது இல்லை இப்படியான ஒரு வழக்கம் வந்து சமூகத்தில் இருக்கிறது இது சரியானு கேட்குறாங்க இவங்க சொல்லக்கூடியது தான் செய்கிறது அதாவது கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் மார்க்கத்துக்காக நாலு காரணத்துக்காக கல்யாணம் பண்ணுறாங்க ஆனால் தீனுக்காக நீங்கள் கல்யாணம் பண்ணி வெற்றி அடைந்து கொள்ளுங்கள் என்று நமக்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஹதீஸ் இருக்கிறது பொல்வர் விதாத்தி தீன் மார்க்கம் உடையவளை இது கல்யாணம் பண்ணி வெற்றி அடைந்து கொள் அப்படி இருக்கிறது ஆனால் இப்போ என்ன நடம்புறது தெரியுமா நாங்கள் வரதட்சணை வாங்க மாட்டோங்கிறது ஒரு ஏழை வீட்டில் நல்ல மார்க்கம் அறிஞ்ச ஒழுக்கமான நல்ல பெண் இருக்குன்னு வைங்க அங்கே கல்யாணம் பண்ண மாட்டாங்க ஏன் பின்னாடி சைடு சப்போர்ட் இருக்காதுல அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதே நேரத்தில் வந்து வசதியான வீடுகளில் போய் என்ன செய்கிறாங்க தேடி பார்க்குறாங்க நாங்கள் வரதட்சணை வாங்க மாட்டோம் ஆனால் கோடி சுவரம் பொண்ணாக இருக்கணும் அப்படின்னு நினைத்து என்ன செய்கிறாங்க அப்போ இது பணத்துக்காக கல்யாணம் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணுற எதுக்கு பண்ணலை நதீனுக்கு பண்ணலை அப்போ வந்து பணக்கார பண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிறத மனசில் வைத்துக்கொண்டு வரதட்சணை வாங்கக்கூடாதுங்கிறாங்க அது வாங்க வேணாம் அதை விட பன்மடங்காக நமக்கு என்ன செய்யும் அந்த பெண் வழியில் நமக்கு கிடைக்கும் கல்யாணம் பண்ணப்பட சும்மா உட்ராக போகிறாங்க நமக்கு நாலு வீடு வச்சுருந்தா ஒரு வீடு தரமாட்டாங்களா ரெண்டு கார் வச்சு நமக்கு ஒரு கார் தரமாட்டாங்களா அந்த மாதிரி ஒரு முள்ளுக்குள்ள எதிர்பார்ப்பை வைத்து கொண்டு நாங்கள் வந்து வரதட்சணை வாங்காமல் சுத்தமாக கல்யாணம் பண்ணோன்னு சொல்கிறது வந்து ஏமாத்துற வேலை நம்ம இது வந்து உலகத்துக்கு இதெல்லாம் சொன்னாலும் நம்ம அதுக்கு தான் கல்யாணம் பண்ணுறோங்கிறது எனக்கு ரிஸ்க் எல்லாம் தர்றது நீங்கள் பணக்கார வீட்டில் கல்யாணம் பண்ணு பண்ண பிறகு கூட அந்த பணக்காரங்க ஏழையாக போயிடலாம் ஏழை வீட்டில் கல்யாணம் பண்ண பிறகு கூட அந்த ஏழை வீட்டுக்காரங்க பணக்காரங்க போயிடலாம் நீங்கள் என்னமோ பெரிய காயில் இப்படி தான் நீடிக்கும்னு நினைத்துக்கொண்டு எல்லாம் மறந்து பணக்கார வீட்டில் தான் நம்ம கல்யாணம் பண்ணுவேங்கிறது ஒரு மறைமுக வரதட்சணை எதிர்பார்ப்பு தான் அதே நேரத்தில் வந்து தீனுக்காகவே ஒருத்தன் கல்யாணம் பண்ணி அவங்க தற்செயலில் பணக்காரில் இருந்த தப்பு கிடையாது தேடி பார்க்குறான் ஏழை வீடு நடுத்தர வீட்டில் வர்ற பெண்களை விட அந்த பணக்கார வீட்டில் ஒரு பெண்ணு வந்து ரொம்ப மார்க்கத்தில் தெளிவாகவும் பற்றாகவும் ஈடுபாடாகவும் இருக்குது இது மார்க்கத்தில் இந்த மூனையும் விட அது நல்லா இருக்குது அதுக்காக வேண்டி தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணி அது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவன் பணக்காரனாக இருந்தால் என்ன அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் இருந்து கொண்டு பணக்கார வீட்டில் கல்யாணம் பண்ணலாம் அது பண்ணலாம் அது பணக்கார வீட்டில் ஒப்ப முடியல வீட்டில் உட்காந்துருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல பணக்கார வீட்டில் பிறந்ததுனால அந்த பெண்ணு கல்யாணம் ஆகாமையாக இருக்க முடியும் அதுக்கு மாப்பிள்ளை வேண்டும் தான் அப்போ பணக்கார வீட்டில் உள்ள பெண்ணாக இருந்தாலும் இவன் கல்யாணம் பண்ணுவது எதுக்காக இருக்கணும் மார்க்கத்துக்காக இருக்குமே ஆனால் தப்பு இல்லை ஆனால் ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒரு ஏழை வீட்டிலையும் பொண்ணு வருது அது மார்க்கத்தில் அதை விட கொஞ்சம் நல்லா இருக்குது அந்த பணக்கார வீட்டில் பெண்ணை ஒரு சுமார் தான் மார்க்கத்தில் ஒப்பிட்டு பார்க்கும்போது இதுதான் கரெக்ட் அப்படி தெரிஞ்ச பிறகும் பணக்கார வீட்டில் கல்யாணம் பண்ணான்னு கேட்டால் அது வெற்றி இருக்காது தீனுடையங்கிற அடிப்படையில் இருந்தால் தான் அது வெற்றி தரும் என்று நபிசல்லா சொல்லுன்னு சொல்கிறாங்க இதை கணக்கில் வைத்துக்கொண்டு என்ன செய்யணும் பணக்கார வீட்டுக்கு ஒரு தப்பு கிடையாது அப்போ பணக்கார வீடுங்கிறத வந்து பணத்துக்காக மட்டும் இப்படி ஒரு போர்வையை போற்றி கொண்டு நாங்கள் வரதட்சனெலாம் வாங்கலை அப்படின்னு சொல்லி கொண்டீர்களே ஆனால் அது ஏமாற்றக்கூடியதாக அமையும் இந்த கேள்வி கேட்குறாங்கல்ல இது மாதிரி லட்சக்கணக்கானவர் கவனிக்கிறாங்க உங்களை ஏன் கேள்வி இந்த கேள்வி கேட்குறாங்க பேருக்கு சொல்கிறாங்க வரதட்சணை வாங்கலண்டு நல்லா பணம் பழப்ப தேடுறாங்க அப்படின்ட்டு விளங்கி தானே அந்த கேள்வி கேட்குறாங்க ஒரு ஆள் கேட்டுப்பட்டாங்க ஒரு லட்சம் பேர் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறான் நீங்கள் வரதட்சணை வாங்கலங்கிற பேர் எல்லாட்டையும் எடுக்க முடியாது உலகத்தில் எடுக்க முடியாது எல்லாம் கணக்கு பண்ணி தான் இருக்கிறான் எல்லாரும் எல்லாம் ஒன்று ஒன்றே கவனிச்சு தான் இருக்கிறான் அதை கவனத்தில் கொண்டு நீங்கள் செய்ய வேண்டும் பணக்காரர்கள் என்றதை மறந்து தீனில் அவங்க மேலோங்கி இருக்கிறார்கள் என்பதற்காக நீங்கள் பணக்கார வீட்டில் பெண்ணெடுப்பு தப்பு கிடையாது தீனில் மேலோங்கவில்லை அதை விட மேலான பெண்கள்லாம் ஏழை வீட்டில் கிடைக்கிறார்கள் என்று இருக்கும்போது நீங்கள் எடுத்தீர்களே ஆனால் அப்போ பின்னாடி ஒரு எதிர்பார்ப்போடு தான் என்ன செய்கிறீங்க அதை பார்க்குறீங்க என்பதாயிரும் அதை கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அன்றைக்கே கல்யாணம் பண்ணி அன்னைக்கு சாயங்காலமே வலிமா விருந்து கொடுத்துறாங்க அந்த கேட்டால் நாங்களும் ரோஹித் மாரப்படி தான் கல்யாணம் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி கல்யாணத்துக்கு போகலாமா அப்படிங்கிறத என்னோட கேள்வி திருமணம் நடந்த அந்த நாளிலேயே வலிமா விருந்தையும் வைக்கின்றனர் இது போன்ற திருமணத்தில் கலந்து கொள்ளலாமான்னு கேட்குறாங்க அதாவது திருமணத்திற்காக வேண்டி இஸ்லாத்தில் வலிமா என்கிற விருந்து சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது திருமணம் முடித்த ஒரு ஆண் வந்து அந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் விதமாக விருந்தளிக்க வேண்டும் இதுதான் வலிமாவுடைய விஷயம் இதில் பரவலாக நம்ம மக்கள்கிட்ட என்ன நம்பிக்கை இருக்குதுன்னு சொன்னால் இந்த வலிமா விருந்து என்பதை திருமணத்திற்கு பிறகு கணவன் மனைவி இரண்டு பேரும் சந்தோஷத்தை தாம்பத்தியத்தில் ஈடுபட்ட பிறகு அதுக்கு மறுநாள் தான் அந்த வலிமா விருந்தை கொடுக்கணும் என்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை பரவலாக இருக்கிறது அதனால் என்ன செய்வாங்கன்னா திருமணத்தை முதல்ல முடித்து விட்டு வலிமா விருந்துக்கு தனியாக ஒரு இன்விடேஷன் அடிக்கிறது சில பேர் அதை வரவேற்புன்னு சொல்லுவாங்க இல்லை பிற மதத்துக்காரங்க அது மாதிரி அது மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி வலிமா விருந்துக்கப்புறம் வாங்க திருமணத்துக்கு அடுத்த நாளோ ஒரு வாரத்துலையோ அஞ்சு நாள்லேயோ அப்படி செய்கிறது அல்லது சொந்த ஊரில் திருமணத்தை முடித்து விட்டு வந்து பெரிய ஊர்களில் ஒரு ஊர் ரெண்டு ஊர் ஒருத்தருக்கு இரண்டு ஊரில் தொடர்பு இருக்கும் சென்னையில் இருப்பார் தொழில் பண்ணுவார் ஒரு ஊர் வந்து வேறு ஊராக இருக்கும் ஊரில் வந்து கல்யாணத்தை பண்ணிவிட்டு வலிமா விருந்து இங்கே கொண்டாந்து கொடுப்பாரு அவர் என்ன நினைத்து கொண்டதெல்லாம் செய்கிறார்கள் என்று சொன்னால் திருமணத்திற்கு அந்த இல்லறத்திலாம் நடத்தி தாமத்திலாம் முடிஞ்ச பிறகு தான் அந்த வலிமா விருந்து கொடுக்கணும் என்று யாரோ சொன்னதை வைத்து தவறாக விளங்கி கொண்டு திருமணத்தை அன்னைக்கே அந்த விருந்தை கொடுத்துடக்கூடாது அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் அப்படிங்கிற மாதிரி அதுபோக திருமணம் நடக்கக்கூடிய அந்த நாளில் அந்த பெண்ணுக்கு வந்து மாதவிடாய் டைமாக இருக்குன்னு வைங்க அப்போ அதுனால ஒரு வாரத்துக்கு அப்புறம் அஞ்சு நாளைக்கு அப்புறம் அவர் இல்லறத்தில் ஈடுபட்டார்னு சொன்னால் அது வரைக்கும் கூட அந்த வலிமாவை என்ன செய்வாங்க தள்ளி வைத்து கொள்வார்கள் இப்படிலாம் இருக்கிறது ஆனால் மார்க்கத்தில் என்னென்னு கேட்டால் அந்த இல்லறத்தில் ஈடுபட்டதுக்கு மறுநாள் தான் கொடுக்கணும் என்று எந்த சட்டமும் இல்லை திருமணத்தினுடைய ஒரு சந்தோஷத்துக்காக கொடுக்கறது மட்டும்தான் அது இப்போ அப்துல் ரஹ்மானி நவுஃபர்கள் வந்து அவர் நறுமணம் கொண்டு வர்றாரு என்னப்பா நறுமணத்தோடு நீ வர்றேன்ட உடனே எனக்கு திருமணம் ஆகிடுச்சி அப்போன்னா ஒரு ஆட்டி விருந்து கொடு என்று சொன்னார்களே தவிர திருமணமாகி நீங்கள் உடலூர் கொண்டு விட்டீர்களா தாம்பத்தியத்தை நடத்தி முடித்து விட்டீர்களா என்று கேட்டுவிட்டு என்ன செய்யலை அவங்க வந்து அந்த விருந்தை கொடுக்க சொல்லலை அப்போ திருமணத்துக்குடைய சந்தோஷம் திருமண நாளில் தான் ஒருத்தனுக்கு இருக்கும் அன்னைக்கே கொடுத்து விடுவது திருமண நாளிலேயே கொடுத்து விடுவது இரட்டை செலவை தவிர்க்கும் என்ன தான் இருந்தாலும் திருமணத்திற்குன்னு ஏதோ ஒரு வரக்கூடிய மக்களுக்கு ஒரு பானங்களோ சிறிய அளவிலான தின்பண்டங்களோ அதற்குன்னு ஒரு ரிஸ்க் மன மெனக்கெட்டு செய்கிறோம் அப்புறம் திருமண விருந்துன்னு சொல்லி அதுக்காக வேண்டி அடுத்தடுத்த நாளில் செய்யும் பொழுது அதுக்கு ஒரு செலவும் அதுபோக இந்த வ வலிமாவுக்கு இன்விடேஷன் அடிக்கிற ஆளுக்கு இருக்காங்கள்ல திருமணத்துக்கு ஒரு இன்விடேஷனு வலிமாவுக்கு திருமணத்துக்கு ஒரு பெரிய மண்டபத்தை பிடிக்கிறது அதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறது அதுக்கப்புறம் வலிமா விருந்துக்கு நான் கொடுக்க போகிறேன் அதுக்கு ஒரு செலவு பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் ஒரு மெத்தேடு வந்து என்ன இல்லை நபிகள் நாயகம் சரலாறு செல்லும் காலத்தில் இல்லை திருமணம் முடித்தாங்களா அன்றைக்கே மறுநாள் அவர் கொடுத்துட்டு போயிடலாம் அந்த கல்யாணம் விருந்தை அந்த இல்லறத்திலாம் ஈடுபட்ட பிறகு தான் கொடுக்கணும் என்கிற மாதிரியான ஒரு வாசகம் குரான்லேயோ ஹதீஸ்லையோ நம்ம தேடி பார்த்த வரைக்கும் அப்படி கிடையாது திருமணத்திற்காக கொடுக்கறது வலிம விருந்து தான் திருமணமே நடக்கிறதுக்கு முன்னாடி கொடுக்க முடியாது ஏன் அது மாறி கூட போயிடலாம் இப்போ நாளைக்கு திருமணம் வச்சுருக்குறாங்க இன்றைக்கி கொடுத்துட்டாருன்னு வைங்க திரு விருந்துலாம் கொடுத்த பிறகு மாப்பிள்ளையை பிடிக்கலான்ட்டாங்கன்னா அல்லது இவருக்கு பொண்ணை பிடிக்காமல் போய் ஏதாவது ஒரு காரணம் வந்து வேணான்ட்டாருன்னா அதை வேணால் என்ன செய்யலாம் திருமணத்திற்கு முன்னாடி கொடுக்காது என்று சொல்லலாம் திருமணம்ங்கிற அந்த உடன்படிக்கை நான் இவளை மனைவியாக ஏற்றுக்கொண்டேன் நான் கல்யாணம் பண்ணி தந்தேன் என்கிற அந்த அக்ரிமெண்ட்டு முடிந்த உடனேயே அவர் கணவன் ஆகிடுறார் மனைவி ஆகிறாங்க சந்தோஷம் வந்து விட்டது இப்போ அவர் அன்னைக்கே விருந்து கொடுத்தாலும் திருமணம் மத்தியானம் நடக்குன்னா காலையில் விருந்து கொடுக்கக்கூடாது ஏன்னா அந்த இந்த இடைப்பட்ட நேரத்தில் கூட நின்று போயிடலாம் திருமணம் நடந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னு சொன்னால் அது எப்போ காலையில் கன் கன்ஃபார்ம் ஆனால் மத்தியானம் விருந்தை கொடுங்க மத்தியானம் கன்ஃபார்ம் ஆனால் நைட்டு கூட கொடுங்க அடுத்த நாள் கூட கொடுக்கணும் தப்பில்லை ரசூல் சுல்லாசன் அடுத்த நாளும் கொடுத்துருக்குறாங்க அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் திருமணத்தை அந்த விருந்து வந்து உடல் கொண்ட பிறகு தான் கொடுக்கணும் என்று அப்படி ஒரு சட்டம் இருப்பதாக நினைக்கிறாங்க அப்படி கிடையாது திருமணம் முடிஞ்சோன்னு கொடுக்கணும் திருமணத்துக்கு முந்தி கொடுக்கக்கூடாது முந்தி கொடுத்தா அது அது திருமணம் கன்ஃபார்ம் ஆகல அப்போ அல்லா மறந்த ஒரு விஷயமாயிடும் நடந்து தான் தீரும் நாளைக்கு நடக்கிற ஒரு விஷயத்தை நடந்தான் தீரும்னு நம்ம முடிவு எடுக்கிறோம்ல அந்த குற்றத்தில் அது வந்துவிடும் அதனால தான் கல்யாணத்துக்கு முன்னாடி கொடுத்துட வேணாம் நடக்காமல் கூட போயிடலாம் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு என்று சொன்னால் அந்த இருந்தே நீங்கள் என்ன செய்யலாம் அந்த வலிமா விருந்தையும் கொடுத்துர்லாம் வலிமா விருந்து அந்த அன்னைக்கே கொடுக்கக்கூடாது இப்போ தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க ராத்திரிக்கு தான் அவங்க வந்து சேருவாங்க அதுக்கு அடுத்த நாள் தான் அந்த விருந்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறது சரியில்லை அது போக இன்னொன்றையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது மார்க்கத்தில் அப்படி இல்லை நடைமுறையில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் ஒரு கல்யாணம்னு சொன்னால் வெளியூர்லேருந்து உள்ளவங்கள்லாம் வந்து அதுக்காக என்ன செய்வாங்க மனைக்கெட்டு வருவாங்க ஒரு தொழில்துறை வச்சுருப்பாங்க அவங்களுக்கு அந்த ஒரு நாள் தான் அந்த நேரத்தை ஒதுக்கிட்டு வர முடியும் அதுவும் வரணும்னு அவசியம் கிடையாது நடைமுறையில் அப்படி செய்கிறாங்க வர்றாங்க வந்தால் தப்பும் கிடையாது ஆனால் அது வர்றாங்க அப்படி வரக்கூடியவங்க வந்து இவர் கல்யாணம் பண்ணி மூணு நாளைக்கு இப்பறம் தான் அந்த மனைவியோட சேருவார்னு வைங்க அப்போ நாலு நாளைக்கு கடை அடைச்சி போட்டு வர வருவாரா வெளியூரில் ஒரு தொழில் பண்ணக்கூடியவர் ஏதாவது சொந்தத்தில் ஒரு கல்யாணத்துக்காக வந்தார்னு சொன்னால் வந்தமா கல்யாணத்தை கலந்துக்கிட்டோமா போனோமான்னு இருக்கணும் இப்போ கல்யாணம் அன்னைக்கு நான் அடுத்த வாரம் வழியுமான்னு சொன்னீங்கன்னா இப்போ அது வந்து மற்றவங்களுக்கு பெரிய சிரமங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது நமக்கும் இரட்டை செலவை கல்யாணம் பண்ணக்கூடியவர்களுக்கும் ஒரு கல்யாணம்டாலே அதுக்குன்னு சில மெனக்கெடுகள் இருக்கத்தான் செய்கிறது அதுபோக இரண்டாவது ஒன்று ஒரு செலவு பண்ணக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் கல்யாணம் நடந்து அந்த வலிமா கொடுக்குற வரைக்கும் அது கல்யாண கலை அந்த வீட்டில் இருக்கும் சொந்த பந்தங்கள்லாம் அதிகமாக வந்து தங்கியிருப்பாங்க அப்போ ரெண்டு நாள் கழித்து கொடுத்தாருன்னு வைங்க அந்த ரெண்டு நாளைக்கு நாற்பது பேருக்கு சொத்தப்படணும் அதெல்லாம் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் நடைமுறையில் உள்ளதுன்னு சொல்கிறேன் அன்னைக்கே முடிச்சு அன்னைக்கு வந்தாங்களா கல்யாணம் முடிஞ்சு விருந்து முடிஞ்சால் போய்கிட்டே இருங்கன்னா அந்த வீட்டாருக்கு நடைமுறை விஷயத்தில் பார்த்தாலும் அதிக நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது அதாவது கல்யாணத்துக்கு பிறகு அந்த வலிமா கொடுக்கலாம் என்பதை தாமதப்படுத்துவதில் அதிகமான சிரமங்கள் நமக்கு இருக்கிறது செலவுகள் அதிகரிக்கிறது அன்றைக்கே கொடுத்து விடுவது வந்து செலவை குறைக்கிதுங்கிற வகையில் நம்ம சிறந்ததை தேர்ந்தெடுக்கலாம் அந்த வகையில் அன்றைக்கே விருந்து கொடுக்குறது தப்பு கிடையாது அன்றைக்கே போய் கலந்து கொள்வதும் தப்பு கிடையாது அந்த வலிமா விருந்தை சாப்பிடுவதும் தப்பு கிடையாது இஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபரகாத்தூ இப்போ வந்து தௌஹீத் ஜமாத்தில் வந்து ஒருத்தவங்க வந்து பொண்ணு பார்த்தாங்க ஒரு மூணு நாலு இடத்துல பொண்ணு பார்த்தாங்க பொண்ணு பார்த்து அதில் ரொம்ப வசதி கம்மியான வீட்டில் போய் ஒரு பொண்ணு எடுத்தாங்க ஆனால் அந்த வீட்டில் வந்து ஏழு எட்டு பவுன் நகைக்கிட்ட போட்டாங்க எட்டு பவுன் போட்டாங்கன்னா அடுத்தவங்க கிட்ட வாங்கி ரொம்ப யார்கிட்டையுமே கேட்கக்கூடாது யாசகம் கேட்காதீங்கன்னு நல்லா சொல்கிறான் ஆனால் அவங்க கேட்டு வாங்கி போட்டாங்க ஆனாலும் வந்து இந்த தௌகீத்வாதியான அந்த மாப்பில் வந்து ரொம்ப கம்மியான அதாவது வசதி கா குறைவான வீட்டில் தான் நான் போய் பொண்ணு எடுக்கிறேன் நாலு இடம் பார்த்தேன் இது வந்து அஞ்சாவது இடம் நான் பார்த்ததுலேயே இது ரொம்ப கம்மியான இடமா இருக்குது வசதியில் அதனால் இங்கே வந்து திருமணம் முடிக்கிறேன்னு சொல்லி முடித்தாங்க ஆனாலும் அந்த வீட்டில் இந்த மாதிரி நகை நாலு பேர்கிட்ட வசூல் பண்ணி போட்டாங்க ஆனால் அந்த நகையை வந்து அந்த ஆண்மகன் ஏற்றுக்க தான் செஞ்சான் இதை பற்றி உங்களோட நிலைப்பாடு என்னன்னு எனக்கு விளக்கம் வேணும் இது ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை பற்றிய கேள்வி நபர் யாருன்னு அவங்க சொல்லலை என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் தௌஹி ஜமாத்தைச் சேர்ந்த ஒருவர் பெண் பார்க்கிறார் அவர் பார்த்த பெண்களிலேயே வசதி மிகவும் குறைந்த வீட்டில் பெண் எடுக்கிறார் ரொம்ப ஏழையான வீட்டை பார்த்து என்ன செய்கிறாராம் பெண் எடுக்கிறானா வசதி குறைவாக இருந்தும் அந்த பெண் வீட்டில் ஏழு போன் நகையை மிகவும் கஷ்டப்பட்டு போட்டனர் அவர்களை பற்றி அந்த மணமகனுக்கு தெரிந்து இருந்தும் அவர்கள் போட்ட நகையை அவர் மறுக்கவில்லை இது பற்றி உங்கள் நிலைப்பாடு என்னன்னு கேட்குறார் இது வந்து நான் ஏற்கனவே சொன்னபடி அந்த பெண் வீட்டார் வந்து தன் மகளுக்காக வேண்டி கஷ்டப்பட்டு அந்த நகையை போட்டு அதில் இவருக்கு எந்த விதமான ஈடுபாடோ எதிர்பார்ப்போ நாளைக்கு நமக்கு உதவும் என்கிற எண்ணமும் இல்லாமல் அவங்க மகளுக்கு அவங்க போட்டாங்க அதில் எனக்கு உரிமை இல்லை என்ற அடிப்படையில் அவங்க போட்டிருப்பார்களே ஆனால் அதை போய் இவர் தடுக்க வேண்டிய அவசியமே இல்லை மகளுக்குன்னு அவங்க கஷ்டப்பட்டு கூட என்ன செய்வாங்க பெற்ற மகளுக்காக கஷ்டப்பட்டு கூட வாங்கி கொடுத்துருப்பாங்க இவருக்கு போய் சேரும் இந்த பொண்டாட்டிக்கு போட்டு நமக்கு தான் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் படைத்தவராக இருந்தார்னு வைங்க அப்போ தான் அது குற்றமாகும் பொதுவாக நம்ம ஒரு பெண்ணுக்கு பெற்றோர்கள் போடக்கூடிய நகைகள் எல்லாம் அந்த பெண்ணை சேர்ந்தது என்பது தான் இஸ்லாமிய நிலைப்பாடு பெண்ணுக்கு போட்டதெல்லாம் மர்மவனுக்கு உனுக்கு சேருங்கிற இஸ்லாமிய நிலைப்பாடு கிடையாது அப்போ இஸ்லாமிய நிலைப்பாட்டு பிரகாரம் இவருக்கு எதையாவது அந்த கஷ்டப்பட்டு உங்க கொடுக்க வந்தார்களையானால் அப்போ இவர் மறுக்கலாம் ஏங்க நீங்கள் கஷ்டப்பட்டு எனக்காக தர்றீங்க நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுடைய மகளுக்கு ஏழு போன்னு போட்டாங்க என்பதற்காக வேண்டி சரி நான் உங்கள் பிள்ளைக்கு அவங்க போடுறாங்க தேவைப்பட்டால் வாங்கிக்கிறாங்க மகளை நம்ம கல்யாணம் பண்ணி பிரிய போகிறோம் நம்ம மகளுக்கு ஒரு செக்யூரிட்டி அது இருக்கட்டும் என்பதற்காக வேண்டி மூத்தகையாத்திருக்குது அந்த நேரத்தில் பொண்ணுக்கு உதவும் என்பதற்காக வேண்டி கஷ்டப்பட்டு கூட என்ன செய்யலாம் அந்த நகையை அவர்கள் மகளுக்கு போட்டிருக்கலாம் அப்படி போட்டிருந்தார்களே ஆனால் அவங்க மகளுக்கு அவங்க போட்டதை நம்ம போய் தடுக்கணும் என்ற அடிப்படையில் அவர் இருந்திருக்கலாம் நீங்கள் சொல்கிற ஒரு ஆளுங்கிறீங்க ஏன் அப்படி அப்படி நினைக்க வேண்டியிருக்குன்னு கேட்டால் அவர் உள்ளதுலேயே ஏழையாக பார்த்து தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணாருங்கிறீங்க அப்படி தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ண ஒரு வந்து இதை கண்டுக்கிறாமல் இருக்காருனா இப்படி தான் இருந்திருப்பார் அல்லது அவர் உள்ளூரை எதிர்பார்த்து இருந்தாரையானால் அது குற்றமாயிரும் உள்ள கஷ்டப்படுறாங்க நாளைக்கு இது போடுறாங்க நமக்கு தான் வரப்போகுது நம்ம தான் அதை பயன்படுத்துவோம் அப்படி என்னத்தில் இருந்தாரையானால் அது குற்றமாயிரும் அதை எந்த எண்ணத்தில் அவர் இருந்தார் என்பது எல்லாவுக்கு தான் தெரியும் நம்ம நல்ல நினச்சிட்டு போயிட வேண்டியது தான் எல்லாவுக்கு தான் தெரியுங்கிற வகையில் நம்ம அதை விட்டுற வேண்டியது இதுதான் அதில் உள்ள விஷயம் கஷ்டப்பட்டு கொடுத்ததில் வந்து இவர் சொந்தம் கொண்டாடாமல் இருந்தால் இதில் இந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இவர் சொந்தம் கொண்டாடுவாரே ஆனால் கஷ்டப்பட்டு கொடுத்தாலும் சரி இல்லாமல் கொடுத்தாலும் சரி இவர் வரதட்சணையாக எதிர்பார்க்கிறாருங்கிற ஒரு அர்த்தம் வந்துடும் சகாபக்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு வரும்போது அன்சாரிகள் வந்து அடைக்கலம் கொடுத்தாங்க அப்போ அதில் ஒரு ஹதீஸ் இருக்குது அன்சாரிகள் வந்து கேட்குறாரு எனக்கு இரண்டு மனைவிகள் இருக்காங்க அதில் ஒரு மனைவி உங்களுக்கு தேவைப்பட்டா எடுத்துக்கோங்க அப்படின்னு கேட்குறாரு அவர் கேட்குற விதம் வந்து சரியாக தவறான்னு சொல்லணும் அதே மாதிரி பெண்கள் வந்து இது வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் என்னும்போது அதை பெண்களை பணைய பொருளாக அவர் யூஸ் பண்ணுறாரா இவர் அதை மாதிரி கேட்குறது சரியான்றது எனக்கு தெரியணும் முஹாஜர்கள் மக்காவிலிருந்து மதீனா வந்த பொழுது அன்சாரிகள் அதாவது மதினாவாசிகள் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தனர் அப்போது அன்சாரி ஒருவர் தனக்கு இரண்டு மனைவிகள் உள்ளதாகவும் அதில் ஒருவரை உனக்கு மனம் தருகிறேன் என்று கூறுகிறார் இவர் கேட்ட விதம் சரியா இது வாழ்க்கை சம்பந்தப்பட்டது இதில் அவர் தனது மனைவியை பனைய பொருள் போல பேசுகிறார் இது சரியான்னு கேட்குறாங்க அதாவது மக்காவிலிருந்து அங்கே இஸ்லாத்தை கடைப்பிடிக்க முடியாமல் மதீனாவுக்கு அடைக்கலமாக என்ன செய்கிறாங்க நிறைய சகாபாக்கள் வர்றாங்க வந்த உடனே மதீனாவில் உள்ள மக்கள் என்ன செய்கிறாங்க அவங்கள அரவணைக்கிறாங்க அரவணைத்து தங்கள் தங்களுடைய சகோதரராகவே அவரை என்ன செய்கிறாங்க ஏற்றுக்கொள்கிறார்கள் தங்கள்ட்ட இருக்கிற எல்லா பொருள்களையும் பாதி பாதியாக கொடுக்குற அளவுக்கு அவங்க வீட்டில் பாதி நாலு பேரிச்ச மரம் இருந்தால் ரெண்டு மரம் உனக்கு ரெண்டு மரம் எனக்கு ரெண்டு போர்வை இருந்தால் ஒரு போர்வை எனக்கு ஒரு பூர்வம் உனக்கு என்கிற அளவில் அனைத்தையும் என்ன செய்கிறாங்க பாதி பாதியாக கொடுத்த அளவுக்கு அந்த மதீனாவில் உள்ள நன்மக்கள் வந்து ஒரு தாராள மனம் படைத்தவர்களாக இருந்தார்கள் இது ஒரு இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் இது பாராட்டத்தக்க ஒரு விஷயம் ஆனால் உரு சகாபி அவர் யாருன்னு கேட்டால் இந்த கேள்வி கேட்ட மாதிரி சாதுபுண ரபி அன்சாரி சாதுபுண ரபி என்கிற அந்த சஹாபி என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவருக்கு சகோதரராக அப்துல் ரஹ்மானிபின் அவுஃபு என்கிற ஒரு மக்காவாசியே சேர்க்குறாங்க இவர் தான் அப்துல் ரஹ்மானின் அவுஃபு தான் ரொம்ப பின்னாடி பெரிய பணக்காரில் ஒரு ஆளாக இருந்தவர் உமர்லிலான் மரணத்திற்கு பிறகு இவர் தான் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருந்தது வேணான்னு மறுத்துட்டார் அந்த மாதிரியான ஒரு மூன்றாவது இடத்தில் இருந்தவர் அவர் ஏற்று இருந்தார் ஏன்னால் நாலு கலிஃபாகல ஒரு மூணாவது கலிஃபாக அவர் தான் இருந்திருப்பார் பதவி வந்தும் கூட அது வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அதை வேறால் நியமித்து அழகு பார்த்தவர் யார் ரஹ்மான் ரகுமானிபுன் அவுஃபு பத்து பேர் சொர்க்கவாசிகள் என்று பெயர் குறிப்பிட்டு நர் சொல்லப்பட்டார்கள் இல்லையா அந்த பத்தில் இவர் ஒரு ஆள் ஒரு நேரத்தில் பத்து பேர் வரிசையாக போடுவாங்க ரசூல்சல்ல சொல்லம் அதில் இவர் பேரையும் சொல்லுவாங்க அஷரத்துல் பஷரான்னு சொல்லி அப்போ இந்த அத்து ரஹ்மாளிமன் ஐஃபு என்கிறவரை சதுமன் ரபி என்பவருக்கு என்ன செய்கிறாங்க ரசூல்சல்லி சொல்லம் சகோதரராக ஆக்குறாங்க உனக்கு நீ வேறு சேர்த்துக்க அவர் என்ன செய்கிறாரு சாது தான் சொல்கிறாரு உனக்கு வந்து என்னுடைய பொருளை வந்து சரி பாதியாக தந்துடுறேன்ப்பா எல்லாத்தையும் பாதி ஒளி தானி இது அவங்க கேட்ட கேள்வியுடைய விஷயம் எனக்கு இரு மனைவிகள் இருக்கிறார்கள் ஃபந்தூர் ஆஜபகுமா இழைக்க ரெண்டு பேரில் உனக்கு யார் பிடிக்குதுன்னு சொல் இப்போ சம்மிகாலி அவங்க பேரை எனக்கு சொல் உ தள்ளி குஹா நான் அவங்கள வந்து விவாகரத்தை செய்து விட்டு ஃபொய் இதான் கலத் இத்த துஹா அவங்களுடைய அந்த இதாவுடைய காலம் முடிந்த பிறகு நான் வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி தர்றேன் கொத்த சப்வாஜி அண்ணி அவரை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு அவர் சொன்னார் எல்லா சகாபாக்களும் சொல்லவில்லை ரசூல் சல்லா ஹலேசன்லாம் இப்படி வந்து எந்த ஒரு ஆர்டரும் பண்ணவில்லை இவர் ஓவரான ஒரு தியாக மனப்பான்மையில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இந்த வார்த்தை அப்துல் ரஹ்மான் அவர்கிட்ட சொன்னார் எப்படி சொன்னார் சொத்து பத்து எல்லாம் பாதியாக தந்துடுறேன் எனக்கு இரு மனைவி இருக்கிறாங்க ரொம்ப பிடிச்ச தான் நீ சொல் நான் டைவர்ஸ் பண்ணிடுறேன் அதுக்கு பிறகு என்ன செஞ்சீங்க அவங்கள்ட இதுதான் முடிஞ்சவொடனே நீ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கப்பா என்று அப்துல் ரஹ்மான் மின் அவ சொல்கிறார் அவர் என்ன சொன்னார் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை பஜாரை காட்டு கடத்தருவ காட்டு நான் போய் நீ உன் சொத்து வேணாம் பத்து வேணாம் நான் போய் சம்பாரிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் இறங்கி தான் பெரிய பணக்காரர் ஆகிட்டார் அப்போ அந்த மாதிரி அப்துல் ரஹ்மான் மீன் அவை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை இவர் தலாக்கு விட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி கொடுக்கவும் இல்லை ஆர்வத்தில் இப்படி சொன்னார் சொன்னார் என்பதற்கு புகாரியில் மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பது மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு அது மாதிரி வந்து இது மாதிரி இன்னும் பல இடங்கள்லாம் இருக்குது புகாரில் இருக்குது இவங்க சொன்ன மாதிரி சம்பவம் இருக்கிற உண்மை ஒரு சகாபி இப்படி சொல்லியிருக்கிறார் சொன்னபடி நடக்கல் அது ஒரு விஷயம் அவர் சொல்லியிருக்கிறது இவங்க என்ன கேட்குறாங்கன்னா அதாவது சொத்தை கொடுக்குறங்க நல்லா சரி மனைவியை நான் தலாக்கு விட்டு உனக்கு பிடிச்சறேன்டா இதெல்லாம் நல்ல உற்பச்சா இது இப்படிலாம் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க இவங்க கேட்குறாங்க இது இது ஏற்கத்தக்கது இல்லை இவர் சொன்னது இவர் சொன்னாரே தவிர இவர் சொல்லி ரசூசுல்லா காதுக்கு போய் நல்ல ஒரு வேலையை செய்தா என்றெல்லாம் ஆர்வமுற்ற விஷயம் கிடையாது இன்னும் சொல்ல போனால் பெண் சம்பந்தமான உரிமைகள் வந்து மார்க்கத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது சரி இவரே டைவர்ஸ் பண்ணிட்டான்னு வைங்க டைவர்ஸ் பண்ணோன்னா அந்த அந்த பெண்ணு வந்து இவரை கல்யாணம் பண்ணி தான் சட்டமா மாட்டேன்னு சொல்லிட்டா அப்போ அந்த திருமணம் செய்கிற ஒரு விஷயம் பெண்ணுக்கு பெண்ணுடைய சம்மதத்தோடு தான் நடக்கணும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சம்மதம் கேட்காமல் என்ன செய்ய முடியாது திருமணம் முடிக்கவே முடியாது என்று முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சாவது ஹதீஸில் இருக்கிறது திருமணங்கிறது வந்து அந்த தரிசு நிசா கருகன் வலுக்கட்டாயமாக பெண்களை அடைவது உங்களுக்கு ஹலால் இல்லை என்று அல்லாஹ் அந்த நாலாவது அத்தியாயத்தில் பத்தொம்பதாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் உலகுண்ண மிசுனுள்ளதி அலைகின்ற பெண்களுக்கு கடமைகள் இருப்பதில் உரிமைகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி காட்டுகிறான் அப்போ அகதர மின்கும் மீசாக்கன் கொள்ளிகளா பெண்கள் உங்கள்கிட்ட கடுமையான உடன்படிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்கிறான் இந்த அடிப்படையில் ஒரு பெண்ணை இவர் வேண்டாம் என்று விவாகரத்தை செய்வதற்கு ஏதாவது நடந்தால் நியாயங்கள் இருந்தால் தான் விவாகரத்தை செய்யணும் என்ன நியாயம் அந்த பெண்ணை ஒன்று சரியில்லை கட்டுப்படலை நமக்கு சூட் ஆகலை அவள் மணியாக அப்படி அது மாதிரி ஒரு ரீசன் வந்தால் தான் கடும் உடன்படிக்கை எடுத்துருக்காங்கல்ல கணவன் மனைவிங்கிற உறவு கடுமையான உடன்படிக்கை சும்மா ஒரே நண்பர்க்காக வேண்டியெல்லாம் விவகாரத்தை பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுக்குற உள்ள சின்ன ஒரு பேண்ட்ரு கிடையாது இவர் வந்து செஞ்சது தவறு இந்த சகாபி சொன்னது மார்க்கத்துக்கு உகந்தது கிடையாது அதை அதரோகமான ஏற்றுக்கொள்ளவில்லை இது அல்லாவுடைய ரசூலும் இப்படி எல்லாரும் கொண்டாட்டி தலா விட்டுட்டு அடுத்த ஆளுக்கு கழட்டி கொடுங்கன்னு சொல்லவும் இல்லை நம்ம என்ன பார்க்கணும் இவர் சொன்னால் அது மார்க்கம் ஆயிருமா அல்ல இந்த மாதிரியான ஒரு ஆள் இருக்கவே மாட்டார் ஒரு சமூகத்தில்ன்னு சொல்ல முடியுமா அப்போ இது மாதிரியான ஆளுக்கு லட்சம் ஒரு லட்சம் மக்களில் ஒரு ஆள் ரெண்டு ஆள் இப்படி இருப்பாங்கன்னா இருக்கத்தான் செய்வார்கள் அவர்கள் இப்படி இருந்தார்கள் என்ற காரணத்தினால் அது சரியான செயல் என்றோ அது ஒரு பெரிய தியாகம் என்றோ நம்மள்ட்டயே ஒரு தப்பு இருக்கிறது பயன் பண்ணும் பொழுது எந்த அளவுக்கு தியாகம் செய்தார்கள் என்றால் மனைவியை கூட விவாகரத்து பண்ணி கொடுக்குற அளவுக்கு இப்படிலாம் சொல்லி நம்ம என்ன செய் நம்மளும் பேசி விடுக்குறோம் இது ஒரு நல்ல செயல் இல்லைங்கும்போது இதை இதை தவிர்த்துட்டு தான் பேசணும் ஒருத்தருடைய செயல் அது இது ஒரு பெரிய சாதனை என்று சொல்ல முடியாது அப்போ என்னென்னலாம் கவனிக்கணும் திருமணங்கிறது ஆணும் பெண்ணும் செய்து கூட கடும் உடன்படிக்கை அந்த உடன்படிக்கையை வந்து அவ்வளோ ஈஸியாக உனக்கு என் முன்னாடி நான் தலாக்கு சொல்லி உனக்கு பண்ணித்தரேன்னு சொல்கிற அளவுக்குள்ளே ஒரு மேட்டர் கிடையாது வேணான்னு சொல்வதற்குரிய ஏற்ற ஒரு நியாயங்கள் காரணங்கள்லாம் இருக்கணும் அந்த உடன்படிக்கை அந்த பெண்ணு மீறணும் அப்படிலாம் இல்லாமல் பண்ணார்னா அதுக்கு அல்லாட்ட பதில் சொல்லுவேன் அவர் ஒரு காரணம் இல்லாமல் நீ நிப்போ உன்னை வாரத்து பண்ணிட்டேன் அது வந்து அப்படி சொல்லியிருக்க முடியாது அப்படி சொல்லிட்டு என்ன செய்கிறாரு நீ கல்யாணம் பண்ணி கேட்குற என் பெண்ணுக்கு உரிமை இல்லாத மாதிரி அல்லா குரான்னு என்ன சொல்கிறான் அவங்கள்ட்ட வந்து வழக்கட்டாயமாக தான் கல்யாணம் பண்ண முடியாது நாலு பத்தொம்போது வசனத்தில் வந்து வழுக்கட்டாயமாக பெண்களை அடைவது கூட வழுக்கட்டாயமாக தான் ஆகும் அதில் இத்தனை வாழ்ந்த ஒன்று வந்து உங்களை விட்டு இன்னொருத்த கல்யாணம் பண்ணி ஒத்துக்கிற அது அப்போ அந்த அவங்களுடைய உணர்வுகளை என்ன செய்யணும் கேட்கணும் இவர் என்ன செய்யணும் இவர் தலாக்கே விட்டுட்டால் கூட அந்த பெண் அப்துல் ரஹ்மானை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன கேரண்டி இந்த மாதிரிம்மா நான் வந்து உனக்கு ஒரு தலா கூட போகிறேன் நீ அவரை கட்டிக்கிறவியா அப்படிலாம் இவர் கேட்டாரா அந்தம்மா சரின்னு சொன்னிச்சா அப்படிலாம் இல்லாமல் இவர் டிசைட் பண்ண இது ரெண்டாவது தப்பு இவர் செய்கிற விஷயம் அதே மாதிரி வந்து திருமணம்னா பெண்ணிடத்தில் அனுமதி கேட்கணும் கன்னிப்பண்ணாக இருந்தாலும் அனுமதி கேட்கணும் விதவையாக இருந்தாலும் கேட்கணும் என்றெல்லாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டு நெருக்கி மாற்றமாகத்தான் அந்த சகாபி சொன்னார் அதை நியாயப்படுத்தி அது மார்க்க சட்டம் கிடையாது நீங்கள் எந்த உணர்வில் கேட்குறீங்களோ அந்த உணர்வு கரெக்டு தான் இஸ்லாத்தில் பனைய பொருள் மாதிரி பெண்களெல்லாம் கருத முடியாது அவங்களுக்கு ஆன்மா இருக்குதா என்று சர்ச்சை பண்ணி கொண்டிருந்த காலத்தில் இதெல்லாம் சரியாக இருக்கலாம் இஸ்லாம் அதெல்லாம் ஒழிச்சிருச்சு இஸ்லாம் வந்த பிறகு பெண்களுக்கு அவ்வளோ உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்குது இப்படி அவர் கேட்டது வந்து கேட்டார் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது அவர் கேட்டதை அல்லாவுடைய ரசூல் அங்கீகரிக்கவில்லை அதே மாதிரி அந்த சம்மந்தப்பட்ட அப்துல் ரஹ்மானி உணவு ஏற்றுக்கொண்டு அது மாதிரி அவரை செஞ்சதாகவும் இல்லை அவர் நிராகரிச்சிட்டு அவர் என்ன சொன்னார் போயிட்டார் உன் தயவு எனக்கு தேவையில்லை நானே நானே சொந்த காலில் வாழ்ந்துக்கிறேன் போயிட்டார் அப்போ அந்த மாதிரி இருந்ததுனால இந்த சம்பவம் வந்து நம்ம மார்க்கத்து ஆதாரமாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை அதுக்காண்டி வரலாற்றில் ஒருத்தர் சொன்னாருங்கிறது இல்லைண்டாயிரமா மறுக்கவும் தேவையில்லை ஒருத்தர் சொன்னாருங்கிறதுக்கு சொன்னார் அவ்வளோ தான் தப்பாக சொல்லிட்டாரு இதுக்கு மார்க்கத்தில் எந்த ஒரு முக்கியத்துவம் இல்லை இந்த அளவில் அதை எடுத்துக்கொள்ளணும் அலாமலை இந்த தௌவி ஜமாத்தில் வந்து பெண் பாருங்கன்னு சொல்கிறாங்க போய் பொண்ணை போய் பார்க்குறாங்க நகை வேணால் பணம் வேணால் தௌஹித் முறைப்படி கெட்டுறோன்னு சொல்கிறாங்க ஆனால் பார்த்தா பொண்ணு மட்டும் வெள்ளையாக வேணும்னு கேட்குறாங்க அது வந்து அல்ல படைக்கிறது தானே எந்த பொண்ணாக இருந்தால் என்ன கெட்டக்கூடாதா எதுக்கு அவங்க அந்த மாதிரி கேட்கணும் நம்ம தவிர ஜமாத்தில் அந்த சகோதரர் பிடிப்பாக இருக்கிறாங்க அவங்க தவஹ் ஜமாத்தில் தான் பொண்ணு வேணும்னு சொல்லி பார்க்குறாங்க அதை வரவே இருக்கணும் தங்களுக்கு எந்த வித வரதட்சணையும் வேணாம்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கிறது ஆனால் பெண்ணு வந்து அழகாக கலராக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றனர் அழகு நிறமெல்லாம் அல்லா கொடுப்பது தானே பிறகு ஏன் அழகான பொண்ணு வேண்டு கேட்குறாங்க என்று ஒரு கேள்வி கேட்குறாங்க அதாவது ஒருத்தன் கல்யாணம் பண்ணும் பொழுது அவன் மார்க்கத்தையும் பார்க்குறான் ஏழையாக இருந்தாலும் பரவாயில்லைங்கிறான் ஆனால் என்ன செய்யணுங்கிறான் பெண் கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறானே இது ஏன் அப்படி எதிர்பார்க்குறாங்க அழகு வந்து அல்லா கொடுக்குறதானு கேட்குறாங்க கலராக இருக்கணும்னு முதல் விஷயம் இவருக்கு அந்த உரிமை இருக்கான்னு பார்க்கணும் ஒருத்த கல்யாணம் பண்ணுவோம் எதுக்காக கல்யாணம் பண்ணுறான் அவன் அவன் மனைவியை பார்த்த உடனே இவனுக்கு வந்து ஒரு சந்தோஷம் ஏற்பட வேண்டும் அதன் மூலமாக அவங்க வாழ்க்கையில் இணைய வேண்டும் அந்த மாதிரியான ஒரு தொடர்ச்சி இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் ஒருத்தன் வந்து கல்யாணத்துக்கு ஆசைப்பட்றான் பச்சாதபப்பட்டு இறக்கப்பட்டு ஒரு பார்த்தாலேயே அவனுக்கு எந்த ஒரு சந்தோஷமும் விருப்பமும் வராத ஒரு தோட்டத்தில் இருப்பாங்களே அவங்களும் தான் கல்யாணம் பண்ண முடியும் சொன்னால் அது கல்யாணமாக இருக்கு அவரோட செய்வான் அப்போ மார்க்கத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் கல்யாணத்துக்கு பார்க்கவும் சொல்லுது அளவுக்குன்னு கேட்டால் இப்போ ரசூல் சல்லாசன் அவங்கள்ட்ட வந்து ஒருத்தர் வர்றாரு நான் வந்து மதீனாவை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாரு அப்போ ரசூல் சல்லான்னு சொல்கிறாங்க நல்லர்த்த இலைகா அன்சாரி பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறாங்கிறப்ப நீ பார்த்து அந்த பொண்ணை பார்த்துட்டியாங்கிறாங்க அவர் சொல்கிறார் லா இல்லை பார்க்கல அப்போ ரசூல் சலான்னு சொல்கிறாங்க ஃபதுஹப் பொல்லுரி இலைகா நீ போய் பொண்ணை பாரு அன்சாரி பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிற அன்சாரியாக இருக்கிறார்களே தியாகம் செஞ்ச குடும்பமாக இருக்கிறார்களே என்பதற்காக வேண்டி நீ கல்யாணம் பண்ணிப்படாத போய் பாரு ஏனென்று கேட்டால் ஃபைன்னஃபி ஐனில் அன்சாரி செய்யா அன்சாரிகளுடைய கண்ணில் ஒரு சின்ன ஒரு ஒரு குறை இருக்கிறது அன்சார்களுடைய கண்ணு வந்து மக்காவாசிகளுடைய கண்ணிலிருந்து மாறுபட்டதாக இருக்கும் உதாரணமாக இப்போ ஜப்பான்காரங்க எடுத்துக்கிறோங்களேன் இப்படி கண்ணு சுருங்கி போய் என்ன செய்யும் இருக்கும் யானை கன்று மாதிரி இல்லி கண்ணுமாங்கள்ல அது மாதிரி இந்த ஜப்பான் ஆளுகளுக்கெலாம் கன்று இருக்கும் அந்த மாதிரியாக அன்சாரி பெண்களுக்கு வந்து மற்றவர்கள் கண்ணிலிருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக என்ன டிஃப்ரெண்ட் நம்ம சொல்லப்படலை ஆனால் ஒரு வித்தியாசமான ஒரு குறை பார்த்தால் அவ்வளோக்கு பிடிக்காது என்கிற மாதிரியான ஒரு குறை வந்து மதீனாத்து பெண்களுக்கு இருக்கிறது அதே நேரத்தில் மதினாக்காரங்களுக்கு வந்து அதுவே அழகாக தெரியும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இப்போ சைனாக்கார பொண்ணை இந்தியாக்காரன் வந்து விரும்ப மாட்டேங்கிறான் ஆனால் சைனாக்காரன் அந்த பொண்ணை விரும்பி கல்யாணம் பண்ண தானே செய்கிறான் அவங்கவுங்க எதுக்கு பழகிக்கிட்டாங்களோ அது அவங்களுக்கு அழகாக தெரியும் மக்காவாசிகளுடைய அந்த கோலத்திற்கும் உருவ அமைப்புகளுக்கும் மதினாவாசியுடைய அமைப்புக்கும் வந்து ஒரே அரபு கோத்திரம்ன்ற வகையில் அவங்க இணைந்தாலும் கூட இந்த ஊர் ஆளுக்க கண்ணு வந்து மொத்தமாக அன்சார்ன்னு சொல்கிறாங்க அன்சாருடைய கண்ணுனால் மதினாவாசிகளுடைய கண் வந்து ஒரு டைப்பாக இருக்கும் அப்புறமேலு கல்யாணம் பண்ணி முடிச்சுவிட்டு கண் சரியில்லைன்னு வேணான்றாத போய் பார்த்துக்க பிடிக்கணும் எதுக்கு எதை சொல்கிறாங்க நீ அன்சாரி பெண்ணுங்கிற அன்சாரி அன்சாரி பெண்ணை கல்யாணம் பண்ணார்னா அவங்களுக்கு அதுவே பழகி போய்விட்டு அதுவே அழகாக தெரியும் இப்போ உதாரணமாக எடுத்துக்கிறோமே இப்போ நம்ம நாட்டில் வந்து பெண்கள்லாம் முடி கருப்பாக இருக்கும் அதுதான் அழகாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் வெள்ளைக்கு மாதிரி ஆள் வெள்ளையா இருக்கிற மாதிரி முடியும் வெள்ளையாக தான் இருக்கு அவளுக்கு அப்போ வெள்ளைக்காரியை பார்த்தா நமக்கு இப்படி இருக்கு கிளவி மாதிரியான ஒரு தோற்றமாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த வெள்ளக்காரியை வெள்ளக்காரன் கல்யாணம் பண்ண தானே அவனுக்கு தெரியுது அப்படி அவனுக்கு தெரிய மாட்டேங்குது அப்போ வெள்ளக்காரனுக்கு வெள்ளைக்காரி அழகாக தெரிகிறாள் இந்த நாட்டுக்காரனுக்கு என்ன இருக்குன்னா கார் கூந்தல் கரும் கூந்தல்னு கவிதை எல்லாம் எழுதி அது வந்து கருப்பாக தான் இருக்கணும் அதுதான் கூந்தலுடைய இலக்கணும் என்றெல்லாம் சொல்லி அப்படி மைண்டில் ஏற்றிக்கிட்ட காரணத்தினால இவனுக்கு முடி கருப்பாக இருந்தால் தான் இல்லாட்டி கிளவின்றுவான் முடி வெள்ளையா போச்சு என்ன செய்வான் கிளவின்னு இவன் சொல்லிடுவான் அவன் சொல்ல மாட்டேங்கிறான் அப்போ அந்த மாதிரி ரசூல் செல்ல அரசு அவங்கள்ட்ட வந்து ஒருத்தர் அன்சாரி அன்சாரிப்பணுண்டு ஆகிடுச்சி அன்சாரினா யார் அவங்க சகாபாக்கள்னு ஆயிடுச்சு ரொம்ப தியாகம் பண்ணவங்க ஆயிடுச்சு சொத்து பத்தில் பாதி பாதி பிரித்து கொடுக்குற அளவுக்கு நல் மக்கள்னு கொள்கை கொள்கைவாதிகள் ஆகிடுச்சு அது மட்டும் போதுன்ற சொல்ல பார்த்தாங்களா அப்படியே அதுக்கு மேலே புண்ணு பிடிக்கணும் முதல்ல அது மட்டும் பத்தாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் என்ன செய்கிறாங்க பொண்ணு உனக்கு பிடிக்கணும் அது முக்கியம் என்ற கோணத்தில் போய் பாரு அது கூட எதுக்காக சொல்கிறாங்க பார்க்க சொல்கிறாங்க இந்த அன்சாரி பெண்களுடைய கண்களில் ஒரு குறை இருப்பதாக நமக்கெல்லாம் தெரிகிறது அது உனக்கும் தெரியுதான்னு நீ பார்த்துக்க தெரிஞ்சுன்னா வேணான்னு சொல்லிவிடு தெரியாது கல்யாணம் பண்ணி அப்போ இந்த இந்த அதிசு வந்து முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது அதிசாக இருக்கிறது இன்னும் பல நூல்களும் இருக்குது அப்போ இதில் வந்து நம்ம என்ன பார்க்கணும் அழகான பெண்ணு தான் வேணும்னு ஒருத்தன் விரும்புகிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதுன்னு வழங்குதுல இது இன்னும் சொல்ல போனால் ஒன்று இன்னொரு சம்பவத்தை பாருங்கள் ஜாபீர் வெளியில்லாகனா ஒரு சகாபி அவர் சிறு வயசுலயே என்ன செய்கிறாருன்னா அவர் தகப்பனார் வந்து பதில் பொருளே கொல்லப்பட்டுருக்கிறாரு அவர் கொல்லப்பட்ட உடனே என்ன செய்கிறாரு ஜாபீருடைய அக்கா தங்கச்சிமார்கள்லாம் குழந்தைகள்லாம் இவருடைய கண்ட்ரோலுக்கு வந்தார் இவர் தான் பராமரிக்க நிலையில் இருக்கிறார் இளைஞர் அப்போ ஜாபீர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ரசுல்லாவோட ஒரு பிரயாணத்தில் வரும் பொழுது அப்போ ஜ ரசுல்லா விசாரிக்கிறாங்க ஜாபீர் என்னப்பா செய்தி நல்லா இருக்கிறியா எல்லாம் கேட்டு உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி என்ன உன ஏன்னா ஜாபீர் எது கேட்குறாங்கன்னா உன் தகப்பனார் பெரிய தியாகி அப்துல்லா இருக்காங்களே அவங்க வந்து உயிரை தியாகம் பண்ணாலும் ரொம்ப மூர்க்கமாக எல்லாம் பங்கெடுத்தவர் அதனால் அவரை வச்சு என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க அப்போ அவனை கல்யாணம் ஆகிடுச்சான்னு கேட்டால் ஆமாம் கல்யாணம் ஆகிடுச்சி அப்போ என்ன செய்கிறாங்கன்னா கல்யாணம்னா இப்படி கன்னிப்பண்ணை கல்யாணம் பண்ணியா இப்படி விதவையை கல்யாணம் பண்ணியான்னு இருக்கிறாங்க இல்லை இல்லை நான் வந்து கன்னிப்பண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணலை அப்படிங்கிறார் விதவை தான் பண்ணேன் ஏன் அப்போ கன்னிப்பண்ண நீ சின்ன வயசு பையன் தானே நீ இதுக்கு போய் விதவையை பண்ணுற நீ பண்ண கல்யாணம் பண்ணால் உனக்கு ஏற்ற மாதிரி இருக்குமே என்று அவருக்கு என்ன செய்கிறாங்க அட்வைஸ் பண்ணுறாங்க அவர் சொல்கிறாரு இல்லை நான் வந்து என் தகப்பனார் பொம்பளை பிள்ளைலாம் கொண்டு போயிட்டார் அந்த தங்கச்சி நான் தான் வந்து பொறுப்பாளியாக இருக்கிறேன் ஒரு விதவை பெண்ணை கல்யாணம் பண்ண முடி சொன்னால் அவங்க ஒரு தாய் மாதிரி இருந்து என்ன செய்வாங்க என்னுடைய தங்கச்சிமார்களை கவனிச்சிக்கிருவாங்க ஒரு கன்னிப்பண்ணை வந்து அது அந்த சம வயசுடைய இருக்கிறனால இல்லாமல் போயிடுறேன் என் தங்கச்சி மாரோடு சிரமப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி நான் அப்படி விதவையை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் ரசூல்லா ஏற்றுக்கிட்டாங்க அது ஒரு விஷயம் இது புகாரியில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஐயாயிரத்தி எழுபத்தொம்போதில் இடம்பெற்றிருக்கிறது இதில் நம்ம என்ன தெரிய வருதுன்னு கேட்டால் ஒருத்தர் கல்யாணம் பண்ணும்போது ரசூல்லாவை என்ன செய்கிறாங்க விதவையை கல்யாணம் பண்ணும்போது ஏன் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணப்பான்னு அது தூண்டுறாங்க ஆர்வம் முட்றாங்க விதவையை கல்யாணம் விதவை பண்ணக்கூடாதுன்னு இல்லை விதவையே பண்ணுறது ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஆம்பளை இருந்து மனைவி இறந்துருந்தாங்கன்னா அவர் கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க நீ சின்ன பையன் நீ எதுக்கு போட்டு விதவையை பண்ணுற அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா அவருக்கு ஒரு இளைஞனுக்கு எது ஏற்றதோ அதை சொல்கிறார்கள் விதவையும் அல்லாது தான் ஆக்குகிறான் அதுவும் அவராக ஆகிவிட்டார் அப்படின்லாம் நம்ம கேட்ட மாதிரி கேட்கலை கலர் அல்லா கொடுத்த மாதிரி விதவையும் அல்லாதுன்னு ஆக்குறான் சரின்னு சொல்லிட்டு போயிட எனக்கு பண்ணிட்டா சரின்னு விட்டுற வேண்டியதானே அவருக்கு ஏற்ற ஒரு ஆலோசனை வழங்குகிறார்கள் அதனால் மார்க்கத்தில் என்ன விஷயம்னா ஒருத்தன் வந்து ஒரு அழ மார்க்கமே இல்லாமல் அழகுக்காக கல்யாணம் பண்ணக்கூடாது ஒரு பெண்ணிடத்தில் மார்க்கம் இருக்கிறது தீன் இருக்கிறது அதோடு சேர்ந்து கொஞ்சம் அழகு இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எதுக்கு நல்லா இருக்குங்கிறான் கல்யாணம் பண்ணுறது எதற்காகண்டா அவங்கள்ட்ட சந்தோஷமாக சேர்ந்து இருப்பதற்கு தான் எந்த மாதிரி பெண் இருந்தால் சேர்ந்து இருப்பதற்கு இவனுக்கு தூண்டுமோ அந்த மாதிரியாக எதிர்பார்ப்பதை வந்து மார்க்கத்தில் எப்படி குற்றம்னு சொல்ல முடியும் மார்க்கத்தில் குற்றம்னு சொல்ல முடியாது அதனால் ஒருத்தர் அழகாக இருக்கணும் போகணுன்னு எதிர்பார்த்தா அதான் எதுக்கு குற்றமாயிரும்னு கேட்டால் அழகு தான் இருக்குது மார்க்கு ஒன்றுமே இல்லை மண்ணாங்கட்டி அப்படி இருந்தாலும் பரவாயில்லை அது குற்றமாயிரும் மார்க் ஏகத்துவ கொள்கை இருக்குது அகிதாக இருக்குது நல்லா இருக்குது விவாதத்து இருக்குது நல்ல பண்பாடு குணமெல்லாம் இருக்கிறது ப்ளஸ்ஸு கொஞ்சம் அழகாக இருந்தால் இருக்குமே அப்படின்னு ஒருத்தர் ஆசைப்படுறான்னு சொன்னால் அதை நம்ம குறை சொல்லக்கூடாது முதல் வழங்கிக்கிறணும் அடுத்ததாக வந்து சில பேர் கொஞ்சம் கருப்பாக இருப்பாங்க சில பேர் ஒல்லியாக இருப்பாங்க சில ரொம்ப குண்ட அளவுக்கு மேலே குண்டா இருப்பாங்க அப்போ இவங்க நிலையெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்களில் வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல அழகாக இருக்கணும் கலராக இருக்கணும்ண்டு அப்படி உள்ளவங்க எல்லோரும் இல்லை சில ஆட்களுக்கு வந்து அழகாக அந்த கலராக இருந்தால் தான் இவனுக்கு அதை ரசிக்கவே முடியும் இப்படியான ஒரு ஒரு அளவுக்கு ஆண்கள் இருக்கிறாங்க அப்படி இல்லாமல் பொதுவாக ஒரு பெண்ணு கிடச்சா போதும் குணம் இருந்தால் போதும் என்ற நோக்கத்தில் உள்ளவர்களும் இருக்கிறார்கள் ஜாபீர் மாதிரி இப்போ ஜாபீர் என்ன செய்கிறாரு அவர் இளைஞராக இருந்தும் கூட விதவை இருந்தாலும் போதும் நம்ம கவனிக்கிறது கவனிக்கிறதா முக்கியம்னு நினச்சார்ல அப்படியான ஜாபீர் மண்டாலிட்டி உள்ள ஆள்களும் என்ன செய்கிறாங்க சமூகத்தில் இருக்கிறாங்க அவங்க எதை பார்க்க மாட்டாங்க நம்ம தாயெல்லாம் கவனிச்சிக்கிறேன்னு அழகை பார்க்க வேணாம் இதளவு போதும் அப்படி நினைத்தார்களே ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான பெண்களையும் கல்யாணம் பண்ண தான் செய்கிறார்கள் நான் கேட்குறேன் கருப்பாக உள்ள பெண்கள் பூரா கல்யாணம் பண்ணாமல் தான் வீட்டில் இருக்கிறாங்களா அவங்களும் அவத்தனை செய்து இது ஒரு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஆண்களும் இருக்கிறார்கள் அவர்கள் என்ன பண்ணுவார்கள் குண்டா இருக்குது கல்யாணம் ஆகலங்கிறீங்க ஆகாமையாக போயிடுச்சு சில ஆளுக்கு போவாங்க எப்படி இந்த ரெண்டுக்கு பொறுத்தமேல நமக்கு தெரியும் அவங்க கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருப்பாங்க ஒரு ஜோடி இருப்பாங்க இன்னும் இவனுக்கு இந்த பொம்பளை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க எப்படி இவன் எப்படி அவளை கட்டிக்கிட்டான் என்கிற மாதிரியான ஒரு ஜோடியாக இருக்குது ஆனால் அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க அப்போ இதில் என்ன வழங்குறது அழகு என்பது சில பேர் இப்படி கலராக கவர்ச்சியாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க அது ஒரு சின்ன ஒரு நம்பர் அந்த நம்பரில் உள்ளவர்களாக இருந்து அதை விரும்பினார்களே ஆனால் அதை போய் குறுக்கணிக்கக்கூடாது இல்லாமல் அவர் கல்யாணம் பண்ணி வச்சுன்னா சேரவே மாட்டாங்க ரெண்டு பேருமே அவங்க சந்தோஷமாக இருக்கவே மாட்டாங்க அப்படி தான் விரும்புகிறக்கூடிய ஒருத்தனாக இருப்பானே ஆனால் பேசாமல் விட்டுருங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஆண்கள் இருக்குத்தான் செய்கிறார்கள் அப்படி இருக்கிற தான் ஒல்லியான பெண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்குது குண்டா உள்ள பெண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்குது குள்ளமாக இருந்தால் மாப்பிள்ளை கிடைக்குது அதிக உயரமாக இருந்தால் மாப்பிள்ளை கிடைக்குது கருப்பாக இருந்தால் மாப்பிள்ள கிடைக்குது யாருக்கு மாப்பிள்ளை கிடைக்கல அப்போ எல்லாருக்குமே வாழ்க்கை கிடைக்க தான் ஜெயிக்கிறது அப்போ அதனால நம்ம என்ன செய் தேங்கி போயிருவாங்கன்னு நினைக்கக்கூடாது இது ஒரு பொம்பளையில் அப்படி இருக்க தானே செய்கிறேன் ஆம்புளையை சொல்கிறீங்க பொம்பளையில் கூட என்ன செய்கிறாங்க புருஷனாக வரணுங்கிற அவர் பெரிய கற்பனையில் வச்சுக்கிட்டு பல விதமான அது அப்படி தான் இருப்பாங்க அவங்களுக்கு அந்த அமைப்புகள் வெளிப்படையாக சொல்லி கேட்க முடியாத காரணத்தினால அவங்களுக்கு வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளை ஏற்றுக்கிட்டு போயிடுறாங்களே தவிர எத்தனை பொம்பளைங்க மன மேடையில் உட்காந்துக்கிட்டு இந்த மாப்பிள்ளை கருப்பாக இருக்கான்னு வேணாண்டு எழுந்தி போன பொம்பளைலாம் இருக்க தானே செய்யுது கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை கருப்பாக இருந்தால் பொண்ணுக்கு பிடிக்காம இருக்க தானே செய்யுது அப்படியான ஒரு இது பெண்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது அதே நேரத்தில் வந்து அப்போ என்ன மேட்ருன்னு கேட்டால் ஆணை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து தான் வாழுவான் ஈர்க்கப்படலைன்னு அவனுக்கு வாழ முடியாது அதனால் அவனுக்கு எந்த மாதிரி இருந்தால் அவனுக்கு ஈர்க்கத்தன்மையாக இருக்குமோ அதை எதிர்பார்த்தான்னு சொன்னால் அதை வந்து நம்ம குறையாக சொல்லக்கூடாது அதனால் மற்றவங்களாம் தேங்கிடுவாங்கன்னு சொல்ல முடியாது இந்த அழகு நான் சொன்ன மாதிரி தான் அழகு எல்லாம் வெள்ளக்காரன் சொன்னோம்ல நமக்கு வெள்ளைக்காரி கிளவியாக தெரியறா அவனுக்கு அழகாக தானே செய்கிறா இது மாதிரி உள்ளது தான் இந்த பிடிக்கிற விஷயங்கள் ஒரு ட்ரெஸ்ஸே எடுத்துக்கிறோமே ஒரு கடையில் ஒரு ட்ரெஸ் இருக்குது நம்ம வேணாண்டு ஒதுக்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை அர்த்தம் போட்டு தானே இருக்கிறான் நீங்கள் எல்லாம் எடுத்து நாற்பது நாற்பது ட்ரெஸ் எடுத்து ஜவுளி கடைக்காரன் போடுவான் முப்பத்தொம்போதை வேணான்ட்டு வந்து ஒன்று எடுத்துகிட்டு வருவீங்க இது உங்களுக்கு பிடிச்சிருக்குது அந்த முப்பத்தொம்பது ஒதுக்குனிங்களே அதை ரெண்டு பேரும் எடுத்து வர தானே செய்கிறான் அப்போ ஒவ்வொருத்தனும் கலர் வேறு ஒருத்தனுக்கு பச்சை பிடிக்கும் ஒருத்தர் வெள்ளை பிடிக்கும் அந்த டிசைன் பிடிக்கும் இந்த டிசைன் பிடிக்கும் உனக்கு பிடிக்கும் அவனுக்கு பிடிக்கும் அவனுக்கு பிடிக்குது தான் இந்த பிடிக்கிற விஷயங்கள் சோற்ற எடுத்துக்கொண்டாலும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சுரை பிடிக்குது ஒரு வீட்டில் உள்ள அண்ணன் தம்பியாக இருந்தால் கூட என்ன செய்யும் ஒருத்தனுக்கு பிரியாணி பிடிக்குது ஒருத்தனுக்கு சாம்பார் பிடிக்குது இவனுக்கு பிடிச்சி அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது அவனுக்கு பிடிச்சா இவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது இப்படியான ஒரு அந்த டேஸ்ட்டுகள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இப்படி ஒருத்தன் வெள்ளையாக பார்த்தா அது எதிர்பார்க்காத மாப்பிள்ளை இருக்குது தானே செய்கிறான் அப்படி நம்ம அதை யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் சிவப்பு கலர் புடவை தான் வேணும்னு நீங்கள் ஜவுளி கடலில் போய் கேட்டீங்கன்னு சொன்னால் அதுக்காக கோவிக்கோவிக்க முடியுமா அப்போ பச்சைக்கெல்லாம் என்ன கொண்டு கேட்க முடியுமா கருப்பு புடவை கருப்புக்கு ஆள் வரேன் செவப்புடம் நீங்கள் எடுத்துகிட்டு போ பச்சை புடவை வேறால் எடுத்துகிட்டு போவாங்க ப்ளூ கலர் வேறால் எடுத்துகிட்டு போவாங்க அந்த மாதிரி தான் அது புடவைகள் மாதிரி உணவு மாதிரி ஒவ்வொன்றிலையும் இருக்குது ஒவ்வொரு நம்ம தேர்ந்தெடுக்கிற பொருள்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ரசனைகள் டேஸ்ட்டுகள் இருக்கிறது இது ஏதோ மார்க்கத்துக்கு விரோதமாக மாதிரி கொஞ்சம் கருப்பாக இருக்கிற பெண்கள் சிந்திக்கிறாங்க கருப்பாக கொஞ்சம் ஒரு ஒரு அழகற்றவர்களாக தங்களை நினைத்து கொள்ளக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்க இதே இல்லையே மாப்பிள்ளையாக கேட்குறப்ப நாங்களாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தில் என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க தப்பு அதனால் யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்க எல்லாேருக்கும் வாழ்க்கை கிடைக்க தான் செய்யும் அஸ்லாம் வலைக்கம் என் பேர் ஜுலேகா நான் திருவல்லிக்கேணிலேருந்து பேசுகிறேன் ஆண்களோட விழா இருந்து தான் பெண்களை படைச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஆண்கள் வந்து பல திருமணம் செஞ்சுக்கிறாங்களா அது எப்படி அதோடய விளக்கத்தை கொஞ்சம் எங்களுக்கு விரிவாக சொல்லணும் ஆணின் விழா எலும்பிலிருந்து தான் பெண் படைக்கப்பட்டாள் என்று இஸ்லாம் கூறுகிறது அப்படி என்றால் ஒரு ஆணுக்கு எப்படி பல பெண்களை திருமணம் செய்யலாம் கேட்குறாங்க அதாவது என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால் இஸ்லாத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிற உண்மை என்னது பெண்ணு வந்து ஆணின் விழா எலும்பிலிருந்து இருந்து படைக்கப்பட்டால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதை இவங்க எப்படி விளங்கிக்கிட்டு கேட்குறாங்க இல்லை நிறைய பேர் விளங்கி வச்சிருக்கிறாங்க எப்படி விளங்கிட்டு கேட்குறாங்கன்னா ஒரு ஆம்புளைட்டேருந்து விழா எலும்பு எடுத்து அவன் புண்டாட்டியை படைச்சமுன்னு சொன்னால் ஒரு விழா எலும்பு தான் எடுப்பாங்க ஒரு புண்டாட்டியை படைச்சாச்சு இன்னொரு புண்டாட்டிக்கு ஒரு விழா எலும்பு எடுத்தால் எப்படி ஆள் செத்து போயிடுவானே இன்னொரு விழா எலும்பு எங்கே இருக்குது ஒரு விழா எலும்பை தான் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் அவருக்கு என்ன விளங்கிட்டாங்கன்னு சொன்னால் ஒருத்தன் யாரை கல்யாணம் பண்ணுறானோ அந்த பெண்ணு வந்து அந்த புருஷனுடைய விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவள் அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க இவங்க நினைத்து கொண்டு இதை கேட்குறாங்க இது வந்து இந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டது கிடையாது இப்போ மனுஷன் வந்து மண்ணால் படைக்கப்பட்டான் என்று சொல்லப்படுது குரானில் மண்ணால் படைக்கப்பட்டான் என்று சொல்லுவது வந்து உங்களை என்னையுமா இல்லை மண்ணால் படைக்கப்பட்டான் என்று சொல்வது முதல் மனிதருக்கு அவ்வளோதான் முதல் மனிதர் படைக்கப்பட்டது எதுலிருந்தே மண்ணால் அந்த மனிதனுடைய ஆரம்பம் மண்ணிலிருந்து ஆரம்பமானது அந்த அர்த்தத்தில் தான் சொல்லப்படுது அப்போ நம்மெல்லாம் மண்ணிலையை படைக்கப்பட்டோம் இல்லை நம்ம கருவறையிலருந்து தாய் தந்தையனுடைய உயிரணு சினை முட்டையிலேருந்து என்ன செய்கிறோம் நம்ம உருவாகி கருவறை வழியாக வெளியே வர்றோம் எந்த மனிதன் அப்படி தான் ஆதமலை சார் தவிர எல்லாருமே வந்து ஆதமஹா ஈசா நபியை தவிர அனைவருமே ஒரு விதமாக மண்ணிலிருந்து படைக்கப்படாமல் ஒரே மாதிரியான ஒரு படைப்பாக படைக்கப்படுகிறோம் இந்த மாதிரி தான் ஆதமலை இஸ்லாம் படைத்த உடனே அவருக்கு ஒரு ஜோடியை அல்லா படைக்கும் பொழுது அவருடைய விழா எலும்பை அந்த பொருளாக எடுத்து அதிலிருந்து படைத்தான் அப்படின்னு இருக்கிறது இது ஹவ்வாவுக்கு மட்டும் உள்ள ஒரு மேற்று தானே தவிர ஒவ்வொரு பொம்பளையும் அந்த புருஷனுடைய விழா எழும்பொழுதும் படைக்கப்பட்டான்னு வராது இன்னும் சொல்லப்போனால் இப்போ நம்ம விழா எலும்பு படைக்கணும்னு வைங்களேன் முதல்ல ஆம்பளை பிறந்துடுறான் ஆம்பளை பிறந்தவொன்று தான் பொம்பளை பிறக்குறா அவள் கல்யாணம் பண்ணுறதுல வயசு வித்தியாசம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து வயசு வரைக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லை ஆணுக்கும் பெண்ணுக்கும் அப்போ இவன் வந்து ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறான்னு சொன்னால் இவன் பிறந்து அஞ்சு வருஷத்துக்கு பிறகு ஒரு பெண்ணு பிறக்கிறான் இவனுடைய மனைவி அப்போ இவன் விழா எலும்புலேருந்து படைக்கிறதா இருந்தால் பிறக்கும் போது அந்த முழு எலும்போடு இருந்துட்டு ஒரு அஞ்சு வருஷம் கழித்து எலும்பு காணா போயிடணும் அதை கொண்டு அவளுக்கு படைக்கிறதுக்கு அப்படியே நடக்குது உலகத்தில் அப்படி கிடையாது அதே நேரத்தில் ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணுறான் அவள் மூத்தா போயிடுறா உன்னொருத்தி கல்யாணம் பண்ணுறான் அவள் மூத்தா போயிடுறா அப்போ இவனுக்கு விழா எலும்பு எத்தனை விழா எலும்பு எடுக்கிறது இருந்து அப்படி அர்த்தம் கிடையாது விழா எலும்புன்னு சொல்வது என்னென்னு கேட்டால் மனித படைப்புடைய மூலத்தை சொல்லும்போது அப்படி சொல்லப்படுது ஆண் படைப்புடைய மூலம் வந்து மண் பெண் படைப்புடைய மூலம் வந்து ஆணுடைய விழா எலும்பு ஒரு மூலம்னு ஒன்று வேணும்ல அப்படிங்கிறதுக்காக வேண்டி எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் மண்ணில் இருந்தும் எல்லாவுக்கு அது மூலம் தேவையில்லை ஆகுண்டாயிரம் அல்லாஹ் வந்து இப்படி படைக்கிறான் மண்ணிலிருந்து படைக்கிறான் அப்போ மனிதனை மண்ணிலிருந்து படைத்தான் என்று சொல்வதிலிருந்து அது எப்படி நம்மளையெல்லாம் குறிக்காதோ அதே மாதிரி வந்து ஆதமலை இஸ்லாமுடைய விழா எலும்பிலிருந்து அவருடைய மனைவி ஹவ்வா படைக்கப்பட்டதுனால பெண் குளம் தாய் குளம் படைக்கப்பட்டதுனால பெண்கள் விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டார்கள்னு சொல்லப்படுதே தவிர ஒவ்வொரு பொம்பளையும் அவள் புருஷனுடைய விழா தான் படைக்கப்பட்டால் அப்படின்னு ஆகாது எத்தனை பேர் வந்து பொம்பளைகளுக்கு வந்து கல்யாணம் ஆகாமே போயிடுது எத்தனை ஆம்பளைக்கு கல்யாணம் ஆவ அந்த விழா எலும்புல என்ன ஆச்சுன்னு கேள்வி வருமா இல்லையா இது வந்து அந்த அதனுடைய துவக்கம் அதனுடைய ஆரம்ப நிலையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் எந்த ஒரு மனைவிமார்களும் அவங்களுடைய புருஷனுடைய விழா எலும்பு படைக்கப்பட்டவர்கள் கிடையாது ஹவ்வா அவர்கள் ஆதமுடைய விழாவில் முடிந்து படைக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறத அந்த அதிசயில் சொல்லப்படுற ஒரு விஷயம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாயி பரகாத்தூ என் பேர் கத்திஜா பானு திருவள்ளிக்கேன்னிலிருந்து வரேன் சகோதரர் பிஜே அவர்களிடத்தில் ஒரு கேள்வி என்னென்னா நபி முலாயம் சுலல்லா அலி சிலம் அவங்க ஐஸ்வர் அலி ஹன்ஹா அவங்கள எத்தனை வயசில் திருமணம் முடிச்சாங்க ஏன்னா ரெண்டு விதமான அதிஸ் இருக்குது ஆறு வயசில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிஸ் இருக்குது அதே மாதிரி என் பதினெட்டு வயசுலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எது உண்மை அதே மாதிரி சின்ன வயசுல தான் அவங்க திருமணம் முடித்தாங்க அப்படின்னா இஸ்லாத்தில் பாலியல் திருமணம் கூடுமா அப்படின்ற கேள்வி வருது அதுக்கு என்ன ஆதாரம் ஆயிஷார் அலி அல்லா குன்னா அவர்களை ரசூல் சல்லா அலி அவர்கள் கல்யாணம் பண்ணும்போது அவங்களுக்கு ஆறு வயசு ஆறு வயது சிறுமியை திருமணம் செய்தார்கள் அப்படின்ட்டு இருக்கிறது அறிவிப்புகளில் இப்போ இதை இதை வைத்து கொண்டு பரவலாக ஒரு விமர்சனம் எழுப்பப்படுகிறது என்ன விமர்சனம் எழுப்பப்படுதுன்னா ஆறு வயசுங்கிறது வந்து கல்யாணம் பண்ணுற வயசா ஒரு சிறுமியை போய் கல்யாணம் பண்ணலாமா அப்போ ரசூல்லா பண்ணி இருந்தால் நமக்கெல்லாம் முன்மாதிரியாக இருக்கிறதுனால நம்மளும் சின்ன பிள்ளைகளை கல்யாணம் பண்ணிக்கிறலாமா ஓ அஞ்சு வயசு பிள்ளைக்கிற ஒரு ஆம்பளை கல்யாணம் பண்ணி வைக்கலாமா என்ற மாதிரியான ஒரு கேள்வி சம்பவம் உண்மையாக இருந்தால் அப்படி தானே சட்டம் எடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க முதல் விஷயம் என்ன இது அடிப்படையான விஷயத்தை வழங்கிக் கொள்ள வேண்டும் இப்போ ரசூல் செல்லா அலை செல்லம் அவர்கள் நாற்பதாவது வயசில் நபின்னு ஆக்கப்படுறாங்க அல்லா உடைய தூதர் அல்லாவுடைய தூதராக ஆகும் பொழுது அனைத்து சட்டமும் ஒரே நாளில் கொடுக்கப்பட்டிருச்சா இல்லை அவங்க நாற்பதாம் வயசு நபி ஆகும் பொழுது ஒரு இறைவன் தான் இருக்கிறாங்கிற அந்த செய்தி மட்டும்தான் சொல்லப்படுது வேறு எந்த ஒரு சட்டமோ வழிகாட்டி நெறிகளோ ஸ்டார்டிங்கில் வரவே இல்லை அப்புறமேலு தொழுகை அப்படி அப்படி சட்டங்கள் சிலதெல்லாம் வருது அப்போ ரசூல் செல் ஆலை அவர்களுக்கு வந்து வகி வந்து 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 இருபத்தி மூணு ஆண்டு நிறையும் பொழுது தான் இப்போ உள்ள எல்லா சட்டமும் நிறைவு பெறுகிறது அப்போ ரசுல்லாவுடைய நபியாகி அஞ்சு வருஷம் ஆகியிருக்கும் பொழுது மிகச்சில சட்டங்கள் ஒரு பத்து பர்சன்ட் சட்டங்கள் வந்திருக்கலாம் அவங்க நபியாக ஆகி ஒரு பத்து வருஷம் ஆகியிருக்கும் பொழுது ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவிகித சட்டங்கள் வந்திருக்கலாம் அவங்க நபியாக ஆகி இருபத்தி மூணு ஆண்டு நிறைவடையக்கூடிய நேரத்தில் தான் இப்போ இருக்கிற எல்லா குரானும் இறங்கி எல்லா சட்டங்களும் மரலப்பட்டிருக்கிறது அப்போனா அதுக்கு முன்னாடி என்ன இப்போ நபி ஆகுறாங்கள்ல நபியான நேரத்தில் அல்லா தவிர யாரையும் வணங்கக்கூடாதுன்னு வந்துருச்சு அது ஒன்று மட்டும்தான் கடமை மீதி உள்ள காரியங்களை எல்லாம் அந்த ஊர் வழக்கப்படி செஞ்சுக்கிறாங்க குற்றம் கிடையாது அப்போ நபியாக ஆகி பல வருடங்கள் சஹாபாக்கள் குடித்து கொண்டிருந்தார்கள் அதை நசூல்லா நபியாகவும் ஆகிட்டாங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்லாத்துக்காக உயிரை எல்லாம் தியாகம் செய்யக்கூடிய தோழர்கள்லாம் உருவாகிட்டாங்க அப்படி ஆகியும் கூட சஹாபாக்கள் மதுபானங்களை இறந்தினார்கள் ஏன் ஆர்டர் வரலை ஏகத்துவ கொள்கை தான் சொல்லப்படிச்சே தவிர மதுபானம் கூடாது என்று சட்டம் வரலை அப்போ அது வரைக்கும் என்ன சட்டம் குடிக்கலாங்கிறதான் சட்டம் அப்புறமேல என்ன தொழுவும் போது குடிக்காது என்று சட்டம் வருது மற்ற நேரத்தில் குடிச்சிக்கிடலாம் அப்படி இருந்துச்சு ஒரு காலகட்டம் பிறகு ஒட்டுமொத்தமாக என்ன செஞ்சாச்சு அந்த மதுவை எல்லாம் தடுத்துட்டான் அப்போ மதுவை தடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி நடந்தாங்க சகாபாக்கலாம் மற்ற ஊரில் உள்ளவங்க எப்படி மதுபானத்தை குடிச்சிகிட்டு இருக்கிறான்னா அது மாதிரி குடிக்கலாம் டீ மாதிரி காப்பி மாதிரி தான் அது எல்லாம் தடுக்கலைன்னு சொன்னால் அப்படி தானே எல்லாம் தடுத்துட்டான்னா அது நதிசாரி நம்ம பார்க்குறோம் எல்லாம் தடுக்காத வரைக்கும் என்ன அந்தஸ்து அது ஒரு சர்பத்து குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு இருக்க வேண்டியது தான் எல்லாம் கேட்க மாட்டான் படைச்சவன் தடுத்தாதானே கேள்வி கேட்பான் தடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன அப்படி தான் நடந்து கொண்டார்கள் அதே மாதிரி வந்து சகாபாக்களில் நிறைய பேர் வட்டி வாங்கி கொண்டிருந்தார்கள் பெரிய வட்டி யாருன்னு கிட்டே அப்பாஸ் தான் ரசுல்லாவுடைய பெரியப்பா அப்பா அவர் பயங்கரமான வட்டி மிசாவர் அவ்வளோ பெரிய வட்டி வாங்கிக்கிட்டு இருந்தார் கடைசி ஹஜ்ஜியில் தான் ரசுல்லா வட்டி ஹராமாக்குற வசனம் வந்து வட்டியெல்லாம் தள்ளுபடி செய்கிறேன் முதல் வட்டியாக என்னுடைய அப்பாஸுடைய பெரியப்பாவுடைய வட்டியை நான் தள்ளுபடி செய்கிறேன் அவரிடத்துல வட்டிக்கு கடன் வாங்கியவர்கள் அசனை மட்டும் கொடுங்க என்று டிக்ளேர் பண்ணுறாங்க இப்போ கடைசி வருஷம் அப்போ ரசூல் செல்லா நபியானதுலேருந்து இருபது இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் வட்டி வாங்கியிருந்தாங்க அந்த சமுதாயம் அப்போ ஏன் அல்லாட்டும் சட்டம் வரலை அப்போ எல்லா சட்டம் வரலன்னு சொன்னால் வட்டி கூட செய்யத்தான் செய்ய குற்றம் கிடையாது சட்டம் வராத வரைக்கும் அவர்கள் செய்த வட்டி கல்ல கேள்வி கேட்பானா கேட்க மாட்டான் அப்போ அந்த மாதிரியான அடிப்படையில் திருமண சட்டங்கள்லாம் ஒன்று வராத நேரம் அப்போ அந்த நேரத்தில் வந்து கல்யாணம் பண்ணும்போது பருவம் அடைஞ்சிருக்க வேண்டும் அவங்களுக்கு விவரமாக இருக்க வேண்டும் என்னென்ன ஒழுங்குகள் இருக்கிறது என்ற சட்டமெல்லாம் இல்லாத மக்காவுடைய ஆரம்ப காலத்தில் சிறுமிகளை திருமணம் செய்வது அந்த ஊரில் வழக்கமாக இருந்துச்சு அல்ல தடுக்காத காரணத்தினால ஊரில் உள்ள வழக்கப்படி அவங்களும் செஞ்சு கொண்டார்கள் அந்த ஊரில் மக்காவுடைய வழக்கப்படி என்ன இருந்துச்சு நம்ம நாட்டில் கூட சிறுமியை திருமணம் பண்ணாங்கல்ல இப்போ இப்போ சுதந்திர இந்தியாவில் தான் அதை தடுத்தாங்க அதுக்கு முன்னாடி இருந்துச்சு ஆனால் ரிசூல்சுல்லா சலம் காலத்தில் நம்ம அப்போவே தடுத்து விட்டோம் இவங்க அதுக்கு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு பிறகுலாம் நம்ம நாட்டில் குழந்தை திருமணங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ரசூல் சல்லா அலே செல்லம் அவர்கள் வந்து நபியாக ஆகிய அந்த ஆரம்ப கட்டத்தில் அவங்களுக்கு வந்து இந்த திருமணம்டா என்ன அதுக்கு எப்படி சட்டம் அந்த ஒழுங்கு என்ன எல்லாம் மதினாவுக்கு பண்ண பிறகு தான் வருது அப்போ அந்த சட்டங்கள்லாம் இல்லாத ஒரு நேரத்தில் அந்த ஊரில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் உறவு விட்டு போகக்கூடாது சொந்தம் விட்டு போகக்கூடாது நட்பு விட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி கல்யாணத்தை முதல்ல முடிச்சு வச்சுருவாங்க சின்ன வயசாக இருக்கும்போது என்ன செய்வாங்க ஒரு அஞ்சு வயசு பிள்ளைய வந்து இருபத்தஞ்சி வயசு ஆள் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க கல்யாணம் பேருக்கு செஞ்சு வச்சுருவாங்க பிறகு பருவம் அடைஞ்ச பிறகு சேர்த்து வைப்பாங்க இது அந்த ஊரில் ஒரு வழக்கமாக இருந்தது அப்போ ரசூல் செல்லாலை செல்லமும் அபுபக்கருடைய அந்த நட்பு கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அந்த ஊர் மக்கள் சிந்தித்த மாதிரி அவங்களும் சிந்தித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஏன் அல்லா தடுக்கலை அல்லாஹ் தடுக்காத ஒரு நேரத்தில் அதை செய்வது குற்றம் ஆக்க முடியாது வட்டியே தடுக்காமல் இருக்கும் வட்டி வந்துருக்குறாங்க பெரிய குற்றம் அது அது மாதிரி தண்ணி அடிச்சிட்டு இருந்திருக்காங்க அதை வந்து தடுக்காமல் இருக்கிற வரைக்கும் அது பெரிய குற்றம் தான் அதை செஞ்சுட்டு தான் இருந்தார்கள் அந்த மாதிரி திருமணத்திற்கான சட்டம் எதுவும் வராத ஒரு காலகட்டத்தில் மக்காவுடைய காலகட்டத்தில் அவங்க அப்படி கல்யாணம் பண்ணாங்கன்னா ஊரில் எல்லோரும் செஞ்சாங்க எல்லாருக்கும் இது ஒரு வழக்கமாக இருந்தது அப்போ நம்ம வகி வராத எல்லாம் ஊர் வழக்கப்படி நடந்து கொள்வார்கள் வகி வந்த உடனே மாற்றி விடுவார்கள் இனிமேல் இப்படி தான் அப்படின்னு சொல்லி அள்ளாட்டிருந்து செய்தி வந்தவுடனே மாற்றிடுவாங்க இப்போ என்ன பிரச்சனை என்று கேட்டால் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் அல்ல என்ன சொல்கிறான் நாலு இருபத்தொன்னில் சொல்கிறான் ஓ அகதுன மின்கும் மீசாக்கன் கலீலா கணவன் மனைவி என்று ரெண்டு பேரும் சேருவது என்பது கடும் உடன்படிக்கை அப்படிங்கிறான் அப்போ கடும் உடன்படிக்கைங்கிற வார்த்தையிலிருந்து என்ன விளங்குறது கல்யாணம் பண்ணக்கூடிய ஆணும் அந்த உடன்படிக்கை என்னென்னு விளங்குனவனாக இருக்க வேண்டும் கல்யாணம் பண்ணக்கூடிய பெண்ணும் அது என்னன்னு விளங்குறவளாக இருக்க வேண்டும் அஞ்சு வயசு பிள்ளைட்டு என்ன உடன்படிக்கை பண்ண முடியும் இவர் தான் உன் புருஷனுக்கு மீனிங்காக அதுக்கு தெரியுமா அதுக்கு கல்யாணம்டா என்னெண்டா அது வழங்குமா பொண்டாட்டினா என்ன அடுத்த வழங்குமா அப்போ என்னத்தை உடன்படிக்கை இருக்க முடியும் அப்போ திருமணத்தை வந்து அல்லாஹ எப்போ உடன்படிக்கை என்று சொல்கிறானோ நாலாவது அத்தியாயத்தில் இருபத்தொன்னாவது வசனத்தில் எப்போ உடன்படிக்கை என்று சொல்கிறானோ அந்த வாசகமே எதை காட்டுது பாலியவாக இல்லை இனி கிடையாது உடன்படிக்கை செய்கிற பருவத்தை இவங்க அடையணும் இல்லை ரெண்டா என்ன ஆணுண்டா என்ன பெண்ணுண்டா என்ன எதுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ண பிறகு அவன் நமக்கு என்ன செய்யணும் நம்ம அவனுக்கு என்ன செய்யணும் என்பதை எல்லாம் அறிந்து கொண்டிருப்பார்களே அந்த ஏஜை அட்டன் பண்ணும் பொழுது தான் அந்த வயசை அடையும் பொழுதுதான் அவங்கள திருமணம் செய்ய முடியும் இல்லைன்னு சொன்னால் அந்த உடன்படிக்கைங்கிறது இல்லாமல் போயிருந்து வந்துருச்சுல இதுக்கு பிறகு சிறுமிகளை திருமணம் செய்ய செய்யக்கூடாது கூடாது அதே மாதிரி வந்து ரசூல் எல்லாத்தையும் சொல்கிறாங்க கன்னி பெண்ணாக இருந்தாலும் விதவையாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி பர்மிஷன் கேட்கணும் இந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறியா இவர் ஓகே தானா என்று கேட்கணும் மறுத்துட்டாங்கன்னா கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது இப்போ அஞ்சு வயசு பண்ணிட்டு கேட்டால் என்ன தெரியாது போய் இவர் மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா கல்யாணம் பண்ணுறேன்னா என்னென்னு தெரியாத கல்யாணம் பண்ணுறதுனால என்னென்னு தெரியாத ஒன்று அனுமதி கேட்க முடியுமா அப்போ அதில் கூட என்ன செய்கிறாங்கன்னா கண்ணியாக இருந்தாலும் விதவையாக இருந்தாலும்ங்கிறாங்க இந்த கன்னி விதவை எல்லாம் பருவம் அடைஞ்ச பிறகு உள்ள சொற்கள் தான் இது அப்போ அதுக்கு முன்னாடி திருமணம் கிடையாதுன்னா அர்த்தம் அப்போ இந்த சின்ன குழந்தை திருமணம் என்பதெல்லாம் முதல்ல ஆரம்பத்தில் தடுக்கப்படாமல் இருந்தது அப்போ எல்லோரும் செய்தார் மட்டும் ஜெயில ஊரே செஞ்சிச்சு அப்போ மார்க்கத்தில் தடை இல்லாதனால எல்லாட்டந்து உத்தரவு வராதனால அவங்களும் செஞ்சு கொண்டார்கள் பிறகு வயசு அந்த ஆயுஷனாய் பருவம் அடைஞ்ச பிறகு இல்லை இடத்தில் ஈடுபட்டார்கள் அதே அடிப்படையில் வந்து இப்போ தொடர முடியுமா நம்ம முடியாதுங்க பெண்களுக்கு கடமை இருப்பது போல உரிமை இருக்குதுன்னு எல்லாம் செய்கிறான் ரெண்டாவது அத்தியாயத்தில் இரநூத்தி இருபதாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் உலகுண்ண மிசுருள்ளதி அழகு அவர்களுக்கு கடமைகள் இருப்பது போல உரிமைகளும் இருக்கின்றன அப்போ பொம்பளைக்கு உரிமை இருக்குன்னு தெரியாது சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும் அஞ்சு வயசு பிள்ளைக்கு ஆறு வயசு பிள்ளைக்கு என்ன தெரியும் உரிமை இருக்குங்கிறது அப்போ அந்த உரிமையெல்லாம் வழங்கக்கூடியவர்களாக இருக்கணும் அதே மாதிரி கட்டாயமாக அடையக்கூடாதுன்ற வசந்தம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நாலு பத்தொம்போதில் பெண்களை வழுக்கட்டாயம் வலுக்கட்டாயம்னு இதுதான் அது என்னன்னு கூட வழங்காத கட்டத்தில் போய் கல்யாணம் பொண்டாட்டின்னு ஆக்கி வச்சிட்டீங்கன்னா வழுக்கட்டாயம் தானே அது அப்போ வலுக்கட்டாயம் இல்லைன்னு எப்போ வரேன் அதுவாக விளங்கி அதுவாக முடிவெடுக்கிற பருவத்தை அடைகிற வரைக்கும் நீங்கள் எதை செஞ்சு வச்சாலும் அது வலுக்கட்டாயமான ஒரு விஷயமாக தான் ஆகும் அதனால் அப்போதைக்கு மார்க்கத்தில் அது சம்பந்தமான சட்டம் இறங்கலை சட்டம் வரலை சட்டம் வரலைன்னு சொன்னால் ஊரில் உள்ள வழக்கப்படி என்ன செய்வாங்க அவங்க செய்வார்கள் அது அதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டான் இப்போ சட்டம் வந்த பிறகு அதை செய்வாங்கன்னா செய்ய மாட்டாங்க அதனால் திருமணம் செய்வது வந்து இப்போதைக்கு என்ன செய்யக்கூடாது பாலியல் விவாகம் குழந்தை திருமணம்லாம் செய்யக்கூடாது சின்ன பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது விளங்காமல் சில பேர் நம்ம சமுதாயத்தில் கூட சில ஊர்கள் அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நம்ம நாட்டில் சட்டம் போடுறதுக்கு முன்னாடி தமிழகத்தில் குழந்தை திருமணம் செய்து கொண்டிருந்தார்கள் பருவ அடைய முந்தி பருவம் அடைஞ்ச பிறகு குழந்தைங்கிறாங்க இருக்கிறது நம்ம அது மார்க்கத்துக்கு உடன்பாடு கிடையாது பருவம் அடைகிறதுக்கு முன்னாடி உள்ள அந்த குழந்தை பருவத்தில் என்ன செய்வாங்க அஞ்சு வயசு பிள்ளைங்கலாம் கல்யாணம் பண்ணக்கூடிய பழக்கம் தமிழகத்தில் கூட கடலோர பகுதிகளில் வாழ்கிற முஸ்லீம்கள் மத்தியில் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது அரசாங்கம் சட்டம் போட்டு தடுக்கிற வரைக்கும் ஆனால் இஸ்லாத்தில் அது கிடையாது இஸ்லாத்தில் வந்து கல்யாணம் பண்ணுறாருந்தால் கல்யாணம் தான் என்னென்று விளங்கணும் அதனுடைய கடமை என்ன உரிமை என்னென்று புரியணும் நம்ம என்ன செய்யணும் அவர் என்ன செய்வாருங்கிறதெல்லாம் தெரியணும் அதெல்லாம் தெரிஞ்சு ஓகேண்டு ஒத்துக்கொண்டு அனுமதி கொடுத்தால்தான் கல்யாணம் செய்யணுங்கிறது இப்போ உள்ள கல்யாண சட்டம் இந்த சட்ட பிரகாரம் தான் திருமணத்தில் கையெழுத்துலாம் கூட வாங்குறாங்களா இல்லையா அப்போ விளங்கிதானே கையெழுத்து போடுறாங்க அப்போ அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போதைக்கு ஆயிஷா நாயுடைய இதை வந்து உதாரணம் காட்டிக்கிட்டு நம்ம செய்ய முடியாது பாலி விவாகம் தடுக்கப்படுவதற்கு வந்து கட திருமணம் செஞ்சார் இப்படி தான் எடுத்துக்கொள்ளணுமே தவிர அதையும் நான் இப்போவும் எடுத்துக்கிறேன் சொல்ல முடியாது இப்போதைக்கு சின்ன குழந்தைகள்லாம் திருமணம் பண்ணக்கூடாது என்பது தான் சட்டம் என் பேர் ஷஃபீக்கு ரஹ்மான் ஒரு கோயம்புத்தூர் இப்போ மன்னர்லேருந்து பேசுகிறேன் ஒரே வீட்டில் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது மார்க்கெட்டில் அனுமதி இருக்கா சட்டம் ஒரே வீட்டில் பெண் கொடுத்து பெண் எடுக்கலாமா கேட்குறாங்க கல்யாணம் பண்ணும்போது எங்கள் பொண்ணை வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறங்க உங்கள் வீட்டு பையனுக்கு உங்கள் வீட்டு பொண்ணை வந்து எங்கள் வீட்டு பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் என்கிற அடிப்படையில் ஒரு திருமணம் செய்கிற ஒரு வழக்கம் சமுதாயத்தில் இருக்கிறது இது மார்க்கத்தில் கூடுமான்னு கேட்குறாங்க இது மாதிரியான ஒரு வழக்கம் வந்து ரசூர்சல்லா சிலங்காலத்தில் இருந்துச்சு அதை வந்து ரசூர்சல்லாசலம் தடுத்திருக்கிறாங்க அவங்க தடுத்ததுக்கு என்ன காரணம்னு கேட்டால் காரணத்தோடு தடுக்கிறாங்க எப்படின்னு கேட்டால் இப்போ கல்யாணம் பண்ணுறாங்கல்ல அந்த மகர் வாங்கணும் கணவன் என்ன செய்யணும் மனைவியாக இருக்கிறவள் வந்து மகர் தொகையை வாங்கணும் இந்த மகருக்கு உரிமையாளர் யாருன்னு கேட்டால் அந்த மனைவி தான் உரிமையாளர் அந்த பெண்ணு தான் உரிமையாளர் இப்போ ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது வாங்குகிற மகரை வந்து அந்த பெண்ணுடைய தகப்பனார் எடுத்துக்கொள்ளலாமா எடுக்க முடியாது அந்த பெண்ணுடைய அண்ணன் தம்பிமார்கள் எடுக்கலாமா எடுக்க முடியாது அந்த பெண்ணுடைய தாய் எடுத்துக்கலாமான்னா எடுக்க முடியாது அந்த மகர் யாருக்கு சேரணும் அந்த பெண்ணுக்கு தான் சேரணும் இப்போ இந்த பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்குறாங்கல்ல அதில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் இந்த பொண்ணை ஓன் பையனு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றேன் நீ மகர் கொடுக்க வேண்டியது என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க நான் மகர் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னு சொன்னால் அப்போ இந்த பெண்ணுக்கு உரிய மகர் எங்கே பெண்ணுக்கு மகர் கொடுக்கணுமா இல்லையா அதாவது மகரே இல்லாமல் பெண்ணுக்கு ஒன்றும் கொடுக்காமல் இவன் என்ன செய்கிறான் கல்யாணம் பண்ணிவிட்டு இவன் கொடுக்க வேண்டிய மகருக்கு பதிலாக அவன் தங்கச்சியை வந்து இவன் கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்போ இந்த மகருடைய பயனை வந்து ரெண்டு ஆம்புளையும் தான் அடைகிறார்கள் இந்த பெண்ணுக்கு மகரு காணா ஒரு லட்ச ரூபா மகருன்னு வச்சுக்கிறோமே அது கையில் வச்சுருக்கணும் அவளுக்கு ஒரு லட்ச ரூபா கையில் வச்சிருக்கணும் இவன் என்ன செய்கிறான் இந்த ஒரு லட்ச ரூபா நீ மகர் தர வேணாம் நானும் ஓன் தங்கச்சிட்ட மகர் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இவங்க ரெண்டு பேரும் அனுபவிச்சுக்கிறான் இந்த ஆம்பளையாக இருக்கக்கூடிய ரெண்டு பேருமே இந்த பொண்ணுக்கு அவனு மகர் கொடுக்க மாட்டேங்கிறான் இந்த மாப்பிள்ளை வந்து அந்த பொண்ணுக்கு மகர் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்போ மகர் என்பது ஆண்களுடைய உடமையாக ஆக்கப்படுற காரணத்தினால ரசூலில் தடுத்தாங்க எப்படி தடுத்தாங்கன்னா நகா அணி ஷிகாரி ரசூல் சல்லா அலை செல்லம் அவர்கள் அந்த ஷிகார் என்கிற திருமணத்தை தடுத்தார்கள் ஷிகார்னா என்னன்னு கேட்டால் விளக்கம் அந்த ஹதிசிலே வருது ஐயூ ஜவிஜர் ரஜுல் இப்பின தகு அலா ஐ சவிஜகுள் ஆகோர் இப்பகு ஒரு மனிதன் வந்து தன் மகளை ஒருவனுக்கு திருமணம் செய்து கொடுப்பது அதுக்கு பதிலாக அவனுடைய மகளை இவன் திருமணம் செய்து கொள்வது லைச பைனகுமா நகுமா ரெண்டு பேருக்கு மத்தியில் மகர் இருப்பதில்லை மகர் இல்லாமல் இதை ரசூல் சுல்லாசன் தடுத்தார்கள் என்று சொல்லி புகாரியில் ஐயாயிரத்தி நூற்றி பன்னெண்டு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இன்னும் பல நூல்களில் ஹதீசுகளில் இது இடம்பெற்றிருக்கிறது இப்போ நம்ம என்ன பார்க்குறது இப்போ கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய அந்த மாப்பிள்ளையை வச்சு பேசி இவளுக்குரிய மகர் என்ன குடு அது மாதிரி இவன் தங்கச்சி அங்கே பேசும்போது இவளுக்குரிய மகர் இவகையில் குடுன்னு சொல்லி ரெண்டு ஆம்புளைகளும் தங்கள் கையிலிருந்து தாங்கள் கட்டக்கூடிய மனைவிக்கு மகரை கொடுத்து விட்டார்கள் என்று சொன்னால் அது மார்க்கத்து தடையாவாது இந்த தடை செஞ்சதுக்கு காரணம் என்ன மகரை வந்து பெண்களுக்கு சேர வேண்டிய மகரை வந்து ஆண்கள் அபகரிச்சிக்கிறான் ஆண்கள் அனுபவிக்கிறான் எந்த மகரும் கொடுக்காம ரெண்டு பேருமே என்ன செய்கிறான் கல்யாணம் பண்ணுறான் திருமணத்திற்கு பிறகு ரெண்டு பெண்ணுடைய கையிலையும் பத்து காசு இருக்காது மகருங்கிற பேரில் அப்போ அந்த மாதிரி மகர் இல்லாமல் அதை கல்யாணம் பண்ணி அல்லது மகருன்னு ஒன்று பேசுனா கூட அதனுடைய ஆதாயத்தை வந்து ரெண்டு ஆம்புளையும் அடைந்து கொண்டு அல்லது குடும்பத்தார் அடைந்து கொண்டு ரெண்டு பெண்களும் ஒன்றும் இல்லாமல் விட இல்லையா அதனால தான் தடுக்கப்படுது மகர் கொடுத்துட்டா தடையில்லை உதாரணமாக ஒரு த அப்துல் காதர் இருக்கிறான் ஒரு இப்ராஹிம் இருக்கிறான் ரெண்டு பேருக்கும் தங்கச்சி இருக்கிறாங்க அப்துல்காதர் என்ன செய்கிறான் இப்ராஹிமுக்கு தங்கச்சியை கல்யாணம் பண்ணும்போது அவன்ட்டுந்து மகரை வாங்கி தங்கச்சி கொடுத்துட்றான் இந்தா வச்சிக்கே இப்ராஹிம் தன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணும்பொழுது அப்துல் க அப்துல்கார்ட்ந்து மகரை வாங்கி அவன் தன்னுடைய தங்கச்சி கையில் கொடுத்துடணும் இந்தா மகரு உங்க உன் கணவர்கிட்ட இருந்து வாங்கின மகரு இப்படி செஞ்சால் கூடுமான்னா இது கூடணும் அப்போ அந்த மகரை கொடுக்காம இவங்களே அனுபவிச்சிட்டு போனாங்கன்னு வைங்க அப்போ தான் அது மார்க்கத்தில் குற்றமாவது அதைத்தான் ரசூர் செல்லாசனம் தடுத்துருக்கிறாங்க மகிர் இல்லைங்கிற காரணத்துக்காக செய்யும்போது திருமணத்தில் ஆகாது அது விபச்சார மாதிரி போயிடுது அதனால தான் என்ன செய்கிறாங்க தடுக்கிறாங்க இதை முதல்ல விளங்கிக்கிறன்னு அடுத்ததாக இது மார்க்கப்படி தப்பு கிடையாது நீங்கள் இந்த இப்படி செய்கிறதா இருந்தால் இந்த முறையில் செய்யணும் இப்படி செய்யணும் என் பொண்ணு நீ வச்சி ஓ மண்ணிக்கிறான்னு சும்மா விட்டுட்டீங்கன்னா அது அநியாயம் தனித்தனியாக மகர் பேசணும் என் பொண்ணுக்கு நீ என்ன மகர் கொடுப்பேன் கொடு தரு மோகையில் குடு ஓம்பெண்ணுக்கு நான் உள்ள மகரத்தில் அந்த அப்படி அப்படி பேசி மகரை கொடுத்து விட்டு நீங்கள் திருமணம் செய்தீர்களே ஆனால் அந்த மகரை பெண்ணுடைய உடமையாக நீங்கள் வைத்திருப்பீர்களே ஆனால் அப்போது அந்த திருமணம் வந்து மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது கிடையாது கூடும் இது மார்க்க சட்டமாச்சா ஆனாலும் சில விஷயங்கள் நடைமுறையில் பார்க்கும்போது இது மாதிரியான மகரை கொடுத்து பண்ணினாலும் இது மாதிரியான திருமணங்கள் வந்து ஒரு நியாயமாகவோ நல்ல வாழ்க்கை தரக்கூடியதாக அமையாது நடைமுறையில் பார்க்குறோம் எப்படின்னு கேட்டால் ஒரு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கள அக்கா தங்கச்சி இவன் தங்கச்சி அவனு அவன் தங்கச்சி இவனு கல்யாணம் பண்ணிக்கிறான் இப்போ இப்ராஹிமுடைய தங்கச்சி வந்து நல்ல சாலிகான ஒழுக்கமான பொண்ணுன்னு வச்சுக்கிடுவோம் அப்துல்காருடைய தங்கச்சி வந்து அது வந்து ஒரு சரியான பொண்ணு இல்லைன்னு வச்சுக்கிறோம் உதாரணத்துக்கு இப்போ தங்கச்சியை கரையாற்றுங்கிறதுக்கானே ஒரு மாதிரி என்ன செஞ்சான் இவன் தங்கச்சி அவன் அவன் தங்கச்சி கண் கல்யாணம் பண்ணிட்டான்னு வைங்க இப்போ அப்துல் காரோடைய தங்கச்சி வந்து நல்லவளாக இல்லை ஒழுக்கம் கிடையாது பண்பாடு கிடையாது வீட்டு வேலை பார்க்க மாட்டா ஏத்தனிச்சு பேசுவா ஊர் சுற்றுவா இப்படியான ஒரு கேரக்டர் உள்ளவளாக யார் இருக்கிறா அப்துல்காருடைய தங்கச்சி இருக்கிறா அதை இப்ராஹிம் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இப்ராஹிமுடைய தங்கச்சி வந்து ரொம்ப ஒழுக்கம் பண்பாடு அந்த மாதிரி மார்க்கு தப்ப அப்படி பணக்கூடியவளாக இருக்கிறான்னு வச்சுக்கிடுவோம் இப்போ இப்ராஹிம் என்ன செய்வான்னு கேட்டால் தன் மனைவி வந்து ஊர் சுத்துறதை பார்த்து கண்டிப்பான் நீ அங்கே சுத்தம் சுளான்னு சொல்லுவான் அவன் சுத்த தான் செய்வேன்பா செஞ்சின்னா எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நீ போ உங்கள் வீட்டுக்கு போயிரு எனக்கு வாழ்க்கை தேவையில்லைன்னு இல்லைன்னு சொல்லிடுவானா அவன் என்ன செய்வான் அப்துல் கதரு இப்ராஹிமுடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ணியிருக்கான்ல அவன் நல்லவளாக இருப்பாள் நல்லவளாக இருந்தாலும் என் தங்கச்சி அனுப்பிட்டான்ல நீன்னு போமா நடக்குமா இல்லையா அப்போ பிளாக்மெயில் பண்ணுறது அந்த பெண்ணு வந்து தனக்கு ஒரு கையில் ஒரு பிடி இருக்குதுன்னு நினைத்து கொண்டு என்னை ஏதாவது செஞ்சேண்டு வையி நான் அப்படி தான் ஊறு சுற்றுவேன் என்னை ஏதா செஞ்சேண்டு வையி எங்கள் அண்ணன் வந்து ஓன் தங்கச்சி அனுப்பிடுவார் இங்கே அப்படின்னு மிரட்டுனாங்களையானால் அப்போ என்ன நடக்கும் அந்த பெண் வந்து இஷ்டத்துக்கு தலரசி மாதிரி ஆடுவதற்கும் தன்னுடைய அண்ணனை காட்டி மிரட்டுவதற்கும் இவனுடைய தங்கச்சி வாழ்க்கை பாழாயிவிடும் பயத்தை உண்டாக்கி என்ன செய்யறது அப்படி ரெண்டு ஒழுக்கமான பிள்ளைகளாக இருந்துருச்சுன்னா அவளுக்கு இல்லை பிரச்சனை இல்லை ஒன்று இப்படியும் ஒன்று அப்படியே இருந்துச்சுன்னு வைங்களேன் அப்போ இந்த கெட்டதாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணு வந்து பிளாக்மெயில் பண்ணி இவனுடைய நிம்மதியை தொலைச்சிடுவான் நாசமாக்கிடுவான் இவன் என்ன செஞ்சாலும் கண்டிக்க முடியாது இங்கே கண்டித்தா நல்லா இருக்கிற அவங்க கண்டிப்பாங்க இவன் இங்கே திட்டுனாங்க என்ன செய்யி இன்னட்டி இவன் அண்ணன் வந்து என்ன நகைச்சி அடிக்கிறானான்னு சொல்லி இவன் போய்ட்டு அடிப்பான் அப்போ இந்த மாதிரியான ஒரு அம்சங்கள்லாம் இருப்பதை நடைமுறையில் பார்க்குறோம் நடைமுறையில் பார்க்கும்பொழுது இந்த மாதிரி இந்த பெண்ணு கொடுத்து பெண் எடுத்தாங்க பாருங்களேன் அந்த குடும்பங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு சைடில் வந்து ரொம்ப அநியாயம் பண்ணுவாங்க இன்னொரு சைடில் வந்து அநியாயமே இல்லாமல் அந்த பெண் பாதிக்கப்படும் அநியாயம் செய்கிற தவறு செய்கிற பெண் இங்கே கண்டிக்கப்பட்டால் தவறு செய்யாத பெண் அங்கே கண்டிக்கப்படுகிறாள் அப்போ வந்து வாழ்க்கை பணையம் வைக்க ஒருத்தருக்காக ஒருத்தருடைய வாழ்க்கை பணையம் வைக்கிறது ஒரு வாழ்க்கையாக இது இப்படி பயந்து மிரட்டிக்கிட்டு வாழ்வது வாழ்க்கைங்கிறது அப்போ அதனால் வந்து இந்த கொடுத்து பெண்ணும் கொடுத்து பெண் எடுக்கிறதுங்கிறது வந்து மகர் இருந்தால் மார்க்கத்தில் அது குற்றம் இல்லாட்டாலும் நடைமுறையில் இதெல்லாம் கவனிங்க அனுமதிக்கப்பட்ட எல்லாத்தையும் நம்ம செய்ய முடியாது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டுருங்க இருக்கா ஒரு சக்கரை நோயாளி வந்து சீனி திங்க முடியுமா சீனி அவனுக்கு ஒத்துக்கிறாட்டி விட்டுறணும் அப்போ இதனுடைய கேடு நமக்கு தெரிகிறது நம்ம சமூக அமைப்பில் வந்து இந்த மாதிரி அமையும் பொழுதெல்லாம் நமக்கு வந்து ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ முடியாது இவளுக்கு ஏதாவது செஞ்சால் அவளை அங்கே மிரட்டுவாங்க அவளை செஞ்சால் இங்கே மிரட்டுவாங்க இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டு அது ரெண்டு பெண்களுக்கும் பாதிப்பு ரெண்டு பெண்களுடைய கணவன்மார்களுக்கும் சந்தோஷம் இருக்காது பயந்து பயந்து அது வா வாழக்கூடிய ஒரு நிலை ஒரு வாழ்க்கையாகவும் இருக்காது அதனால் இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சிந்தி மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது நல்லா குற்றம் பிடிக்க மாட்டான் ஆனால் சில விளைவுகள் வரும் நீங்கள் சுமக்க வேண்டி வரும் சில விளைவுகள் வரக்கூடாது என்பதற்காக சில தவிர்க்கத்தானே செய்வோம் அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் இதை தவிர்த்து கொண்டு உங்கள் பெண்ணை கொடுத்த இடத்துல பெண்ணை எடுக்காமல் வேறு இடத்துல எடுப்பது வந்து நல்லதாக நல்ல வாழ்க்கையாக இருக்கும் இது ஒரு அட்வைஸாக சொல்லிக் கொடுக்குறோம் மார்க்கத்தில் அது ஹராமும் கிடையாது ஆண்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளில் பெண்கள் கலந்து கொள்ளலாமான்னு கேட்குறாங்க இந்த கேள்வி வந்து ரொம்ப தெளிவற்ற கேள்வியாக இருக்குது ஆண்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிங்கிறதுல வந்து பெண்கள் கலந்து கொள்ளலாமான்னா இது என்ன அர்த்தத்தில் கேட்குறாங்க ஆனால் நம்ம அர்த்தம் வழங்காட்டாலும் ஒரு பொதுவான விஷயத்தை நம்ம சொல்லுவோம் எந்த நிகழ்ச்சியில் பெண்கள் கலந்து கொள்வதாக இருந்தாலும் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஒழுங்குகளையும் அந்த மரபுகளையும் மீறக்கூடிய வகையில் இருந்தால் கலந்துக்கிறாதீங்க அது ஆண்கள் நடத்துனும் பெண்களே நடத்தட்டும் பெண்கள் நடத்துகிற நிகழ்ச்சியாக இருக்குது அவ்வளோ ஒழுங்கை இருக்குது அதில் கலந்துக்கிடலாமா அப்போ ஆண்கள் நடத்துகிறாங்க பெண்கள் நடத்துகிறாங்க என்று அப்படி பார்க்காம இது ஒழுங்காக நடக்குது ஒழுங்கட்ட நடக்குதுன்னு பாருங்கள் எந்த ஒரு நிகழ்ச்சியாகவே இருக்கட்டும் அது ஒழுங்கான முறையில் நடக்கிறதா அதில் போய் கலந்து கொள்ளலாம் அது ஒழுங்கற்ற முறையில் நடக்கிறதா கலந்து கொள்ளக்கூடாது இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் முடிவு தவிர ஆண்கள் நிகழ்ச்சியில பெண்கள் பெண்கள் நிகழ்ச்சியில் ஆண்கள் கலந்து நினைச்சக்கூடாது கேள்வி எழுப்ப கூடாது என்னோட கேள்வி என்னென்னா இப்ப வந்து ஆண்களில் வந்து மேடையில் பேசுகிறவங்களும் மார்க்கத்தை எடுத்து வரைக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா ஜெயினுல் ஆப்தீன் அவங்க இருக்காங்க எம்ஐ இருக்காங்க சையத் இப்ராஹிம் இருக்காங்க இப்போ வந்து இந்த மாதிரி ஆண்கள் மட்டும் இருக்கும்போது பெண்கள் எத்தனை திறமை உள்ளவங்களும் வெளியில் மார்க்கத்தை சொல்லக்கூடிய நிறைய படிக்கிறவங்களும் எவ்வளோ பெண்களே ரொம்ப சிறப்பானவங்களாக இருக்காங்க ஏன் அவங்களுடைய திறமைகள்லாம் மேடையில் கொண்டு வர மாட்டேங்க வெறும் கீழே உட்காந்து பார்த்து அப்படி கேட்குறவங்கள மட்டும் ஏன் பெண்களை வச்சுருக்கீங்க எல்லா வகையிலையும் பெண்களுக்கு வந்து சமௌரியமாக கொடுக்குறோன்னு சொன்ன இஸ்லாத்தில் ஆண்களுக்கு மட்டும் ஏன் கொடுத்துருக்கீங்க ஏன் நாங்கள் கீழே உக்காரணும் ஏன் எங்களை மேடையில் ஏற்ற மாட்டேங்க எங்களோட திறமைகளுக்கு மதிப்பு கொடுங்க ஆண்கள் மட்டும் மேடை ஏறி மார்க்கத்தை பேசக்கூடியவர்களாக இருக்கின்றனர் பெண்கள் ஏன் அப்படி இருப்பது இல்லை அனைத்திலும் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கும் இஸ்லாம் இதை எதிர்க்கிறதா பெண்கள் மேடை ஏறி பிரச்சாரம் செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நடைமுறையில் நம்ம இஸ்லாமிய பிரச்சார நிகழ்ச்சி நடத்தும் பொழுது ஆண்கள் தான் என்ன செய்கிறாங்க மேடைகளில் பிரச்சாரம் செய்கிறாங்க பெண்கள் அந்த அளவுக்கு மேடைகளில் ஏறி பிரச்சாரம் செய்கிற ஒரு தன்மை இல்லை அப்போ இது ஏன் இப்படி இல்லைன்னு முத கேட்குறாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் விளங்கி கொள்ளணும் இப்போ மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி ஒரு ஆண்களை நம்ம ஆலிமா உருவாக்குறோன்னு வைங்க ஒரு ஆணை வந்து ஆலிமாக உருவாக்கணும் என்று சொன்னால் அவன் வந்து அந்த அவனுடைய கல்வி வந்து சமுதாயத்துக்கு பயன்படும் பிரச்சாரம் பண்ணுவதற்கு அவனுக்கு குடும்பத்தில் எந்த விதமான வேறு நெருக்கடிகளோ வேறு முட்டுக்கட்டைகளும் வராது பெண்களை ஆழிமாக்குறீங்கன்னு வைங்க படிக்கும்போது நான் அப்படி பண்ண போகிறேன் இப்படி பண்ண போகிறேன்னு ரொம்ப ஆர்வமான படிப்பாங்க ஆழிமாக மார்க்கத்தை அறிந்தவர்களாக ஆன பிறகு அவங்கள ஒரு இடத்துல திருமணம் பண்ணி கொடுத்தோன்னு வைங்க அதுக்கு பிறகு என்ன ஆயிரும்னு சொன்னால் அவங்கள வந்து வீட்டில் வேலை செய்கிறது மாமியாரை கவனிக்கிறது மாமனாரை கவனிக்கிறது குழந்தைகளை பார்த்துக்கிறது வீட்டை பராமரிக்கிறது என்கிற மாதிரியான பல பணிகள் சுமத்தப்பட்டிருக்கும் பொழுது அவங்க கூட்டங்களுக்கெல்லாம் வாங்கணும்னு என்ன செய்ய முடியாது வந்துட முடியாது அதனால் பெண்களுக்கு மார்க்க கல்வி கற்றுக் கொடுக்குறது அவங்களுக்கும் அவங்க குட்டிக்கு தான் உதவுது ஆழிமாக்களை கொண்டு தாவா செய்கிறதுன்னு நினைத்து ஆலிமாக்களை உருவாக்கினா கூட அதெல்லாம் ரொம்ப 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 அரிதாக ஓர் இருவர் ஆயிரத்தில் ஒருத்தர் ரெண்டு பேருங்கிற அளவுக்கு தான் அவங்களால் பிரச்சாரம் பண்ண முடிகிறது ஏனென்றால் அவங்களோட ஊடக அமைப்பின் காரணமாகவும் குழந்தைகளை பராமரிக்க வேண்டிய காரணத்தினாலையும் வீட்டுடைய வேலைகள் அவர்கள் தான் செய்ய வேண்டிய நிலை ஆலிமா ஆனதுனால நீ வீட்டு வேலைலாம் பார்க்க வேணாம் போய்ட்டு வோமான்னு சொல்ல மாட்டார்கள் அப்போ வீட்டுடைய வேலைகளை வந்து வெளி வேலைகள் ஆணுக்கு பொறுப்பு வீட்டு வேலைகள் பெண்ணுக்கு பொறுப்புங்கிற வகையில் அவங்களுடைய பணிகள் அப்படி அமைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால பெண்கள் வந்து அது மாதிரியாக வருவதுங்கிறது சாத்தியமற்றதாக இருக்கிறது தான் ஏழு வருஷம் ஆலிமா இதெல்லாம் நம்ம நிப்பாட்டிகிட்டு என்ன செஞ்சோம் ஏதோ ஒரு மார்க்கத்தை பிள்ளைக்குட்டிக்கு சொல்லி கொடுக்குறது படிச்சிக்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போதும் நீ ஏழு வருஷம் உனக்காக மெனக்காட்டு படிச்சு மக்களுக்கு உனக்கு தொண்டாற்ற முடிகிறதா அப்படிங்கிற அடிப்படையில் தான் அது அப்போ நம்மளை கூட அது அதிகமாக ஊக்குவிக்கிறது இல்லை இரண்டாவதாக ஒரு ஆணையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஊரில் இங்கே இங்கேருந்து மதுரையில் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்கன்ட்டு வைங்க அவர் டிக்கெட் எடுத்து கொடுத்தா அவர் மதுரையில் போய் பேசிட்டு வந்துருவார் ஒரு பெண்ணை மதுரையில் பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டாங்கன்ட்டு வைங்க அப்போ என்ன செய்யணும் அந்த பெண்ணை ஒத்துக்கிட்டு பிரச்சாரத்துக்கு வருவதற்கு பெண் குடும்பத்தாரெல்லாம் ஒத்துக்கொண்டாலும் கூட அந்த பெண்ணுக்கு சேர்த்து பெண்ணுடைய கணவருக்கோ பெண்ணுடைய தகப்பனாருக்கோ தம்பிகளுக்கோ கூட வரக்கூடிய மகரமான ஆள்களுக்கும் செலவழிக்கணும் அப்போ ஒரு ஆளுக்கு செலவழித்து நடத்துகிற தான் அவங்கள்ட்ட சக்தி இருக்கும்போது ஒரு ஆயிரம் ரூபாயில் போக்குவரத்துன்னு என்ன செய்வாங்க பஸ்ஸை கொடுத்துருவாங்க இப்போ ஒரு பெண்ணை பேச்சாளராக கூப்பிடமோ என்று சொன்னால் பட்ஜெட் ரீதியாக என்ன செய்வாங்க இரு மடங்கு செலவழிக்க வேண்டி வரும் இன்னும் சில பெண்கள் என்ன செய்வாங்க எங்களை பாதுகாப்பாக காரில் கூட்டிட்டு காரில் ஒன்றா விடணுமெல்லாம் சொல்லுவாங்க அவங்களுடைய பாதுகாப்புங்கிற ஒரு அம்சத்தை கொண்டு நாங்கள் பஸ்ஸில் இடிச்சு கிடிச்சிக்கெல்லாம் போக மாட்டோம் என்ற மாதிரி ஒரு கண்டிஷனை போட்டாங்கன்னு சொன்னால் பட்ஜெட் அதிகமாயிடும் அப்போ பெண்களை வந்து எல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணுவதற்கு பயன்படுத்த முடியாத அளவுக்கு அவங்க ஆண் துணைங்கிற ஒரு கான்செப்ட் தேவை இருக்கிற காரணத்தினால வெளியூர் பிரச்சாரங்களுக்கெல்லாம் அவங்க அதிகமாக அவங்களுக்கு சாத்தியம் இல்லாமல் போயிடுது அது ஒரு காரணம் அதுக்கடுத்து லோக்கலில் பண்ணலாமா என்று கேட்டால் லோக்கலில் பிரச்சாரம் பண்ண தப்பு கிடையாது ஏன்னா ஆண்கள் வெளியில் வர்றாங்க போகிறாங்க எல்லாம் பார்க்கத்தான் செய்கிறாங்க ஆனால் அந்த பேசக்கூடிய நேரத்தில் வந்து ஒரு பெண்கள் மேடையில் பேசுகிறாங்கன்னு வைங்களேன் அதை பேசக்கூடிய நேரத்தில் பல விதமான ஒரு விமர்சனங்களை எழுப்புகிறாங்க மார்க்கத்தில் தப்பு கிடையாது இருந்தாலும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த ஒரு பெண்ணை மேடையில் நிப்பாட்டி அவளையே அனைவரும் கூர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையை நீங்கள் ஏற்படுத்தலாமா நீ அதை போய் பே பேச்சை கேட்டு போக வேண்டியதானே அப்போது ஒரு ஆண் பேசும்போது முன்னாடி பெண்கள்லாம் உட்கார வச்சு பெண்கள் அந்த ஆணையை பார்க்கக்கூடிய நிலைமை ஏற்படுத்தலாமான்னு அதுலேயும் தான் கேட்கலாம் ஆனாலும் என்ன செய்கிறாங்க ஒரு பெண்ணு வந்து பிரச்சாரம் பண்ணும்போது தப்பு கிடையாது பெண் பிரச்சாரம் பண்ணும்போது ஆண்கள்லாம் பார்ப்பதுன்னு கேட்பது தப்பு கிடையாது ஆண் பிரச்சாரம் பண்ணும்போது பெண்கள் பார்ப்பது எப்போ தப்பு இல்லையோ அந்த மாதிரி தான் ரெண்டுமே ஆனால் உடைய ஹிஜாப் அனிசின் சரியான முறையில் அவங்களுக்கு உரிய அந்த ஆடை அணிகள் சரியான முறையில் பேணக்கூடியவர்களாக இருந்தால் அதில் ஒன்றும் தவறு கிடையாது தான் ஆனாலும் இதை ஒரு என்ன ஒரு தப்பாக நம்ம மக்கள்கிட்ட ஒரு சிந்தனை இருக்கிற காரணத்தினால எதுக்கு மேடையில் போட்டியாத்தன ஆம்பளை பத்தா இருந்தாலும் பரவாயில்லை பேசுகிறக்கு ஆண்கள்லாம் இருக்க தான் செய்கிறாங்க அதனால் பெண்களை வந்து பெண்கள் பயானு பெண்கள் அவை சிறு அவைகள்லாம் பயன்படுத்திக்கிறோம் இந்த மாதிரி பொது மேடைகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் போகிறவரெல்லாம் பார்க்குற மாதிரி ஆண்டு மக்களுடைய மனநிலை இருக்கிறது அவங்கள பேச வச்சு தான் கட்டாயம் ஒன்றும் கிடையாது தேவையில்லாமல் இதுக்கு ஒரு ஃபித்னாவை நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கணும் என்ற காரணத்திற்காக வேண்டி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறவங்க என்ன செய்கிறது இல்லை மேடைகளில் ஏற்றி அது மாதிரிலாம் செய்கிறது கிடையாது ஆட்கள் இருக்கிறாங்கல்ல இப்போ ஆண்கள் நிறைய பேசுகிற அளவுக்கு பெண்கள் பேச மாட்டாங்க ஏன்னு கேட்டால் இவங்க ஏழு வருஷம் அஞ்சு வருஷம் படிச்சுட்டு வர்றாங்க பெண்கள் வந்து ஆறு மாதம் ரெண்டு வருஷம் அந்த மாதிரி குறைந்த அளவில் தான் அவங்களுடைய அந்த இதுகள் படிக்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி அப்படிங்கிறதுனால ஆம்பளை ஒன்றா பேச்சு போகிறோம் ஆளுக்கே பார்த்தாமல் இருக்குது ஆம்பளை பேச்சாளருக்கு நானும் நிற்கும் பொழுது நம்ம அவங்கள வேற ஏற்றி அதில் ஒரு வித்தனாவனை உண்டாக்கணுங்கிறதுனால அந்த சங்கடத்தை கருத்தில் கொண்டும் மேடைகளில் ஏற்றுவது என்ன செய்கிறாங்க நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தவிர்த்து கொள்கிறார்கள் அதே நேரத்தில் வந்து ஒரு அரங்கத்தில் நடக்கும்போது பெண்கள் பயானு பெண்களுக்கு விளக்குறது பெண்கள் சம்மந்தப்பட்டதை போதிக்கிறது அந்த மாதிரியான இடங்களில் என்ன செய்கிறாங்க பெண்களை பயன்படுத்தி கொள்கிறாங்க இது மாதிரி ஒரு காரணத்தினால் என்ன செய்யலை அது நடக்காமல் இருக்குது